ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு என்டாப்பி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் நைன்த்தில் சயின்ஸில் பயாலஜி ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூஸ் திசுக்களின் அமைப்பு அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம் இந்த லெசன் எந்த பேஜ் நம்பர் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் புக்கில் பேஜ் நம்பர் இரநூத்தி பத்தில் இருக்கும் தமிழ் மீடியம் புக்கில் பேஜ் நம்பர் இரநூத்தி பதிமூணில் இருக்கும் ஸோ புக் இருந்துச்சுன்னா புக் எடுத்துக்கோங்க புக் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்க் கிளிக் பண்ணி புக்கை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ லெசன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன் ஸோ இந்த லெசனுக்கு ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூஸுக்கு நிறையா பேர் எப்போ வீடியோ போடுவீங்க எப்போது வீடியோ போடுன்னு கேட்டே இருந்தீங்க ஸோ எல்லாத்துக்குமே மனமார்ந்து நன்றிகள் அது மட்டும் இல்லை இந்த லெசன் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் சரியா ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் புக்கை திறந்து பார்க்கணும் அப்போ தான் உங்கள் லெசன் புரியும் சரியா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் அது மட்டும் இல்லை கொஞ்சம் டஃப்பான லெசன் கூட லென்த்தும் ரொம்ப லென்த்தாக போகும் சரியா அந்த வீடியோ லென்த்தும் ரொம்ப லென்த்தாக போகும் ஸோ லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்காம விட்றாதீங்க பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கண்டியூஷன் இருக்காது கஷ்டமாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு ஃபுல் லென்த்தாக இருக்குது போர் அடிக்குது அப்படின்னா அப்படியே வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுருங்க திருப்பி நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ ஃபராக கன்னி பண்ணிக்கலாம் சரியா எனக்கும் அதை பார்ட் ஒன் பார்ட் டூ இழுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை சரியா ஒரே பார்ட்டு ஒரே லெசன் அவ்வளோதான் முடிச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் போகும் ஸோ ஃபுல்லாக நீங்கள் வீடியோ பாருங்கள் அதுக்கப்புறம் டைம் கூட பாருங்கள் பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீ புக்கை ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லெசன் ரொம்ப ரொம்ப சூப்பராக உங்களுக்கு புரியும் சரியா எடுத்தோன்னே ஒரு கையில் வீடியோ ஒரு கையில் புக்கை வச்சா அவங்களுக்கு புரியாது கண்டினியூஸாக கதை மாதிரி ஸ்டோரி மாதிரி கடை 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 நீங்கள் லெசனை கேட்டுருங்க கேட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கும்போது லெசன் உங்களுக்கு புரியும் சரியா ஓகே லெசனை பார்க்கலாம் ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூஸ் ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு யூனிசெலர் ஆர்கனிசம் அதாவது ஒற்றை செல் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு எத்தனை செல் இருக்கும் ஒரே ஒரு செல் தான் இருக்கும் சிங்கிள் செல் தான் இருக்கும் கரெக்டாக அது எக்ஸாம் என்னது பேக்டீரியா புரோட்டோசோன்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம் எல்லாமே எக்ஸாம் எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் நிறையா செல்ஸ் இருக்குது அப்புடின்னா மல்டி செல்ன்னு சொல்வோம் மல்டி செல் ஆர்கனைசேஷன்ஸ் பல செல் உயிரினங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது நிறையா செல்ஸ் இருக்கும் நிறையா செல்ஸ் இருக்கனால ஒவ்வொரு செல்ஸும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸும் பார்க்கும் சரியா ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு வேலைகள் பார்க்கும் அதே இது ஒரு செல் இருக்குது அப்புடின்னா ஒரே செல் தான் எல்லா வேலையும் பார்க்கும் ரைட்டாக இந்த மாதிரி செல்ஸ் இருக்குல்ல இந்த மாதிரி செல்ஸ் என்னென்ன வேலைகள் பார்க்குது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது டிஷ்யூஸ் பற்றி எல்லாமே இந்த லெஸனை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுவை பற்றி படிக்கிறதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க அந்த பேர் வந்து ஹிஸ்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஸ்டடி ஆஃப் டிஷ்யூஸ் வந்து ஹிஸ்டாலஜி ஓகேவா அதுக்கப்புறம் நம்ம பாடியில் நிறையா செல்ஸ் இருக்கும் சரியா எல்லா செல்ஸையும் கலெக்டிவாக சரியா ஸோ குரூப் ஆஃப் செல்ஸ் என்னென்னு சொல்லுவாங்கன்னா டிசூக்கள் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அதே மாதிரி நிறையா டிஷ்யூஸ் இருக்கும் பாடியில் எல்லா டிஷ்யூஸும் கலெக்டிவாக என்ன சொல்லான்னா குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் வச்சுருக்காங்க ஆர்கன்ஸ் உறுப்புகள் அப்படின்னு சொல்லலாம் ரைட்டாக இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளான்ட் எடுத்துக்கோங்க ஒரு தாவரத்தை எடுத்துக்கோங்க அந்த பிளான்ட்டில் நீங்கள் என்னென்ன பார்ப்பீங்க கண்டிப்பாக ரூட்டு பார்ப்பீங்க அப்படித்தானே வேர் பார்ப்பீங்க தண்டு பார்ப்பீங்க லீவ்ஸ் பார்ப்பீங்க இது எல்லாமே நம்ம என்ன என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா அந்த பிளான்டோடைய ஆர்கன்ஸ் உறுப்பு அப்படின்னு சொல்லிடலாம் ரைட்டாக அதே மாதிரி அந்த பிளான்ட்டுக்கு உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைலம் ஃப்ளோயம் அப்படிலாம் சொல்லுவோம் சரியா நீங்கள் படிப்பீங்க ஸோ இப்போதைக்கு சைலம் ஃப்ளோயம் அதெல்லாம் பார்ப்போம் சரியா ஸோ அது என்னென்னா டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அதே மாதிரி ஒரு அனிமல் எடுத்துக்கோங்க ஒரு விலங்கு எடுத்துக்கோங்க அதுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும் ஒரு வயிறு இருக்கும் கை கால் எல்லாமே இருக்கும் கரெக்டாக கால் இருக்கும் எல்லாமே இருக்கும் அது எல்லாமே என்ன சொல்லலாம் நம்ம ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதே நேரத்தில் உடம்புக்கு உள்ளே இருக்கும் கரெக்டாக அந்த செல்ஸ் எப்பித்தீரியல் செல்ஸ் சொல்லுவாங்க அப்புறம் கிளாண்டு செல்ஸ் அப்புறம் மசில் செல்ஸ் இது எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரியா ஸோ எல்லா டிஷ்யூஸும் சில சேர்ந்து தான் ஒரு ஆர்கன் எல்லா செல்ஸும் சேர்ந்து தான் ஒரு டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் இனி நம்ம பார்க்க போகிறது இந்த பிளான்ட் டிஷ்யூன்னு சொல்கிறாங்கள இந்த பிளான் டிஷ்யூவை ரெண்டாக பிரிப்பாங்க ஓகேவா ஸோ வெஜிடேட்டிவ் டிஷ்யூ அதுக்கப்புறம் ரீப்ரொடக்டிவ் டிஷ்யூ அப்படின்ட்டா பிரிப்பாங்க நமக்கு அந்த டிஷ்யூஸில் நம்ம மேக்ஸிமமாக எப்படி செப்ரேட் பண்ணுவாங்கன்னா பிளான் டிஷ்யூஸை ரெண்டாக பிரிப்பாங்க ரைட்டா ஒன்று வந்து மெரிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று வந்து மெரி அல்லது மெரிஸ்டமேட்டிக் டிஷ்ஷூ அப்படின்னு சொல்லுவாங்க சரியா செகண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெருமனண்ட் டிஷ்யூ ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து மெரிஸ்டம்ஸு அல்லது மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ டைப் பார்த்தீங்கன்னா பெருமனன்ட் டிஷ்யூ சரியா தமிழில் வந்து மெரிஸ்டம்ஸ்னா ஆக்கு திசுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பெர்மனண்ட் டிஷ்யூனா நிலையான திசுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஸோ ஆக்கு திசு அல்லது நுனி யாக்கு திசு ரெண்டும் ஓகே தான் ரெண்டு ஒரே நேம் தான் ஓகேவா இனியும் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மெரிஸ்டம்ஸ் என்னென்ன பார்க்க போகிறோம் ஸோ அந்த மெரிஸ்டர்ம்ஸ் அப்படிங்கிறது எந்த லாங்குவேஜ் அப்படின்னா க்ரீக்ர்ட் சரி மெரிஸ்டம் அப்படிங்கர்ட்ரோடு வந்து கிரீக்கில் இருந்து வந்து தான் அதுக்கு மீனிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிவிசிபிள் சரியாக ஸோ பிரியக்கூடிய தன்மை உண்டு அதான் வந்து இந்த மெரிஸ்டம்ஸ் உடைய ஒரு மீனிங் ஓகேவா ஸோ டிவிசிபிள்னு சொல்லிக்கலாம் அல்லது செல் டிவிஷன் செல் பிளவு அப்படிங்கூட சொல்லிக்கலாம் ரைட்டா அதுக்கப்புறம் இந்த மெரிஸ்டம்ஸ் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா எங்கேலாம் வந்து இம்மெச்சுர் செல்ஸ் இருக்கோ எங்கேலாம் முதிர்ச்சி அடையாத செல் செல் இருக்கோ அங்கே எல்லாமே இந்த மெரிசம்ஸை பார்க்கலாம் ஏன் அப்படின்னா இந்த இம்மெச்சோர் செல்ஸ் இருக்கனால தான் உங்களுக்கு செல் டிவிஷன் நடக்கும் ஓகேவா ஸோ செல் டிவிஷன் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக மெரிசம்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ரைட்டா எதுக்கு இந்த செல் டிவிஷன் நடக்குது ஏன் செல் பிளோபடுது அப்புடின்னா ஒரு க்ரோத் இருக்கணும் கரெக்டாக ஒரு பிளான்ட் வந்து வளருது அப்படின்னாலும் சரி இல்லை நீங்களே வளர்ந்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பாடிக்குள்ள செல் வந்து பிளவுபடணும் பட்டா தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க வளர்ச்சி அடைவீங்க ரைட்டா அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மெரிஸ்டம்ஸ் வந்து எங்கெல்லாம் இருக்கும் ஒரு ப ப்ளான் பாடியில் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் க்ரோத் இருக்கோ எங்கெல்லாம் வந்து க்ரோத் வளர்ச்சி இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் இந்த மெரிசம்ஸை பார்த்துக்கலாம் ஓகேவா அதுக்கு எக்ஸாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஸ்டெம்பு தண்டு எடுத்துக்கலாம் எப்போவுமே ஒரு இல்லை தண்டு வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் கரெக்டாக அந்த தண்டு பகுதியில் பார்க்கலாம் அப்புறம் வேர் பகுதி ரூட் இருக்குல்ல ரூட் பகுதியில் பார்க்கலாம் அப்புறம் லீஃப் கண்டிப்பாக இலையும் வளர்ச்சி அடையும் ஸோ லீஃபில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வேஸ்குலர் கேம்பியம் அப்புறம் கார்க் கேம்பியம் இதெல்லாம் எக்ஸாம் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு பிக்சர் தேவைப்பட்டுச்சுன்னா கூகுள் ரெஃபர் பண்ணிக்கோங்க ஒரு பிக்சர் கிடைக்கும் சரி வேஸ்குலர் கேம்பியம் அப்புறம் கார் கேம்பியம் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த லெசனில் வந்து கொடுத்துருக்க டேர்ம்ஸ் கொண்டு படித்தா போதும் அதுக்கப்புறம் என்ன இருக்குது எப்படி இருக்கும் எங்கே இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்கன்னா இன்னும் கஷ்டமாயிரும் ஆல்ரெடி லெசன் கொஞ்சம் டஃப் தான் ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க கஷ்டமாக இருக்கும் சரி ஜஸ்ட்டு உங்களுக்கு பிக்சர் தேவையை மட்டும் என்ன பண்ணிக்கோங்க கூகுளில் பண்ணி பார்த்துக்கோங்க அதை தாண்டி எங்கே இருக்கும் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் ரெஃபர் பண்ணாங்க கொஞ்சம் கூட இன்னும் கஷ்டமாயிரும் சரியா ரொம்ப டீப்பாக எம்பிபிஎஸ் படிக்கிறீங்கன்னா ஓகே பிரச்சனை இல்லை பட் ஜஸ்ட்டு ஒரு நைன்ஸ் என்ன படிக்கிறீங்க அல்லது டிஎன்பிசி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த புக்கில் கொடுத்த விஷயம் மட்டும் போதுமானது ஓகேவா அதுக்கப்புறம் இந்த மெரிசம்ஸோடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன பண்புகள் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மெரிசம்ஸ் வந்து ஒரு லிவிங் செல் சரியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு செல்லுன்னு சொல்லுவாங்க இந்த செல்ஸ் எல்லாமே சின்னதாக இருக்கும் சில நேரங்களில் ஓவல் ஷேப்பில் இருக்கும் சில நேரங்களில் பாலிகன் ஷேப்பில் இருக்கும் சில நேரங்களில் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் ஒவ்வொரு பிளான்ட்டை பொறுத்து மாறிக்கிட்டு இருக்கும் ஸோ மூணு ஷேப் இருக்குது ஓவல் பாலிகன் அப்புறம் ரவுண்டு ஷேப் ரைட்டா அப்புறம் செகண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதனுடைய செல் வால் பார்த்தா ரொம்ப தின்னாக இருக்கும் மெல்லிய செல் வால் இருக்கும் அதுக்கப்புறம் சைட்டோப்ளாசம் ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் டென்ஸ் சைட்டோப்ளாசம் ரைட்டா சைட்டோபிளாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் அந்த லிங்க் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் அப்படி இல்லை அப்படின்னா பிளேலிஸ்ட்டு போங்க பயாலஜி ஃபோல்டரில் உங்களுக்கு செல்ஸ்க்கான உங்கள் லெசன் உங்களுக்கு கிடச்சிரும் ரைட்டாக அதுக்கப்புறம் நியூக்ளியஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ மெரிசம்ஸில் நியூக்ளியஸ் பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்கும் அதே நேரத்தில் வேக்யூல்ஸ் குமிழல் பார்த்தா ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும் சுமால் வேக்யூல்ஸ் இருக்கும் ஓகேவா ஸோ அடுத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மெரிசம்ஸ் இருக்குதுல மெரிசம்ஸ்க்கு செல் டிவிஷன் எல்லாமே வந்து மயோட்டிக் செல் டிவிஷன் ஸோ மயோட்டிக்னால் என்ன அப்படிங்கிறது இந்த லெசனுக்கு லாஸ்ட்டில் பார்ப்போம் சரியா ஸோ கொடுத்துருப்பாங்க செல் டிவிஷன் டாப்பியாக கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த மெரிசம்ஸ் வந்து ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணாது ஓகேவா ஸோ ஃபுட் மெட்டீரியல்ஸ் வாட்டராக போது இதனால ஓகே சரி அது வந்து என்ன செய்ய ஸ்டோர் வந்து பண்ணாது சரி தேக்கி வைக்க முடியாது அதுவும் கொடுத்துருப்பாங்க அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது இந்த மெரிசம்ஸை மூணாக பிரிப்பாங்க சரியா ஸோ மெரிசம்ஸை ஒரு பொசிஷனை வச்சு மூணாக பிரிப்பாங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து அப்பிக்கல் மெரிஸ்டம் தமிழில் நுனி ஆக்கு சொல்லுவாங்க ஸோ நுனி ஆக்குத்தீஸு எங்கே நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா க்ரோயிங் பாயிண்டில் பார்ப்பீங்க எங்கெல்லாம் வளர்ச்சி இருக்கோ அங்கெல்லாம் பார்ப்பீங்க அதுவும் பர்டிகுலராக ரூட்டு அப்புறம் ஷூட்டு சரியா ஸோ தண்டு பகுதி அப்புறம் வேர் பகுதி ஸோ இங்கே வந்து வளர்ச்சி இருக்குது அப்படின்னா அங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம் ஆப்பிக்கல் மெரிஸ்டம் இருக்குன்னு அர்த்தம் ஸோ பிச்சர்ல நீங்கள் பார்க்கலாம் சரியா ஸோ இந்த டிப்பில் பார்க்குறீங்களா அந்த புள்ளி வைக்க பார்த்தீங்கன்னா அந்த டிப்பில் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் அப்பிக்கல் மெரிஸ்டம் செகண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்டர் கேலரி மெரிஸ்டம் இடை யாக்கு தீசுன்னு சொல்லுவாங்க பிச்சரில் நீங்கள் பார்க்கலாம் எங்கே இருக்குது அப்படின்னு ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு லீஃபுக்கு அடிப்பகுதியில் பேஸ் ஆஃப் தி லீஃபில் இருக்கும் அல்லது ரெண்டு இன்டர் நோடு சரியா ஸோ இன்டர் நோடுக்கு இடையில நீங்கள் பார்க்கலாம் கண்ணு விடை இருக்குல்ல அதுலேயும் நீங்கள் பார்க்கலாம் சரியா அப்புறம் தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா லேட்ரல் மெரிஸ்டம் ஓகேவா ஸோ லேட்டரல் மெரிஸ்டம் என் பிக்சர்லேயே பாருங்கள் ஸோ லேட்ரல் மெரிஸ்டம்னா தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா பக்க திசு ஸோ பக்கவாடு சரியா ஸோ பக்கவாடு தையில இருக்குது என்ன சொல்லுவாங்க உங்களை லேட்ரல் மெரிசம் சொல்லுவாங்க எங்கே இருக்குது அப்படின்னா படத்திலே பார்க்குறீங்களா ஸோ ஒரு திக்னஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளான்டோடைய திக்னஸ் அந்த வேர் வேர் இல்லை அந்த பார்க் இருக்குல்ல அந்த ஸ்டெம்பு இருக்குல்ல ஸ்டெம்புக்கு டயமீட்ரை கூட்டணும் அப்படின்னா ஸோ கூடுது அப்புடின்னா அங்கே என்ன இருக்கும் இந்த லேட்டல் மெரிசம் இருக்கும் இது பேரலெலாம் அரேஞ்ச் ஆகிருக்கும் சரியா ஸோ பேரல் அந்த பிக்சர் போட்டிருக்காங்க கோடு கூட போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ பேர்லாம் உங்களுக்கு அரேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ இதான் என்னது லேட்டல் மெரிசம்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு மெயின் ஃபங்க்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிளான்ட்டுக்கு டிஷ் டிஷ்யூஸ் வந்து டிவைட் பண்ணுறது சரியா அதுக்கப்புறம் ஒரு ப்ரைமரியாக இருக்கட்டும் அல்லது செகண்டரியாக இருக்கட்டும் அந்த குரோத்தை வந்து இந்த மெரிசம்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்குது ரைட்டாக செகண்ட் நம்ம பார்க்க போகிறது பெர்மனண்ட் டிஷ்யூ சரியா ஸோ அதாவது பிளான் டிஷ்யூவில் செகண்ட் டைப்பு நிலையான டிஷ்ஷன் பார்க்க போகிறோம் ஸோ அந்த பெர்மனன்ட் டிஷ்யூ பொறுத்தளவில் அதனுடைய க்ரோத் பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகிரும் சரியா க்ரோத்தே இல்லாமல் ஏதாச்சும் பிளான் இருக்குது அப்புடின்னா அதை வந்து நம்ம பெர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லிக்கலாம் அல்லது அந்த பிளான்ல பெர்மனண்ட் டிஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம் சரியா ஸோ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில பிளான்ட் அப்படியே குரோத்து நின்றுருக்கும் ஆனால் சில நேரங்களில் சில பிளான்ஸ் வந்து டெம்ப்ரரியாக அந்த க்ரோத் நின்றுருக்கும் ஃப்யூச்சரில் க்ரோத் இருக்கலாம் அந்த மாதிரியும் இருக்கும் சரியா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது க்ரோத் இல்லாத போது அது பெர்மனன்ட் டிஷ்ஷாக சொல்லிக்கலாம் க்ரோத் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல மெரிஸ்டம் அதுன்னு சொல்லிக்கலாம் ரைட்டாக ஸோ இந்த பெர்மனண்ட் டிஷ்யூவை ரெண்டாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து சிம்பிள் டிஷ்யூ ஸோ ஒன்றாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் டிஷ்யை பார்த்துருவோம் சரியா இந்த சிம்பிள் டிஷ்யு பொறுத்தளவில் தமிழில் எளிய திசு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிம்பிள் டிஷ்யூ வந்து எல்லாமே ஹோமோஜீனியஸ் டிஷ்யூ வித் சிம்லர் செல்லுன்னு சொல்லுவாங்க சரியா ஒத்த அமைப்பு செல்கள் அது மட்டும் இல்லை எல்லாமே ஒரே மாதிரியான செல்ஸ் நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேரன் கைமா கோலன் கைமா ஸ்கலரன் கைமா இந்த மூணும் என்னென்ன எப்படி இருக்கும் என்னென்ன ஷேப்பில் இருக்கும் அப்படிங்கிற பார்க்கணும் அதில் ஃபஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது பேரன் கைமா ஸோ தமிழையும் சேம் தான் பேரங்கைமா சரியா ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே அங்கே இருக்க செல்ஸ் எல்லாமே உங்களுக்கு லிவிங் செல்ஸாக இருக்கும் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய செல்ஸாக இருக்கும் அது மட்டும் இல்லை அதனுடைய வால் சரியா ஸோ சுவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓவல் ஷேப்பில் இருக்கும் சிலது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் சிலது பாலிகோனல் ஷேப்லேயும் உங்களுக்கு காணப்படும் ரைட்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் அந்த பேரங்கைமாவில் உங்களுக்கு வெல் டெவலப்டு ஸ்பேஸ் இருக்கும் உள்ளே வந்து வெட்டிடம் இருக்கும் ரைட்டாக ஸோ இந்த வெட்டிடத்தை பேஸ் பண்ணி கொஞ்சம் டைப்ஸ் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அக்வட்டிக் பிளான்ஸ் ஓகேவா இந்த பேரன் கைமா வந்து எந்த பேரன் கைமாலாம் உங்களுக்கு தண்ணியில் வாழ்கிறதோ அந்த பேரன் கைமா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏரன் கைமா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஸ்பெல்லிங்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் புக்லேயே ஏரன் கைமா அப்படின்னு சொல்லுவாங்க அதே இது அதே பேரன் கைமா சரியா ஸோ சன்லைட் மேலே படுது அப்புடின்னா பேரன் கைம் மேலே சன்லைட் படுது அப்புடின்னா அந்த பேரன் கைமா குளோரோப்ளாஸ்ட்டை டெவலப் பண்ணும் ஓகேவா அந்த செல்ஸ் வந்து குளோரோப்ளாஸ்ட்டை பச்சையத்தை டெவலப் பண்ணும் அப்படி டெவலப் பண்ணுறக்கூடிய பேரன் கைமாவை என்ன பேர் சொல்லி கூடும் அப்படின்னா குளோரன் கைமா அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஸோ கோலன்னா ரெண்டு வித்தியாசம் இருக்குது சரியா ஃபஸ்ட் நீங்கள் பார்த்து டைப்ஸு சிஓ இருக்கும் இந்த குளோரோபிளாஸ்ட் எஸ்டோ எக்ஸ்பிரஸ் பண்ணுறது டெவலப் பண்ணதில் அது வந்து குளோரன் கைமா சி ஹைச் எல்ஓ ஆரின் இருக்கும் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பேரன் கைமா வந்து தண்ணியை ஸ்டோர் பண்ணும் சரியா எந்த மாதிரி பிளான்ஸில் தண்ணியை ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா இந்த வறண்ட கடக்கமில் வறண்ட நிலப்பரப்புகளை வளக்கூடிய பிளான்ஸுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா தண்ணி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு தன்மை இருக்குது ஏன்னா தண்ணி எப்பவும் கிடைக்காது எப்போல்லாம் கிடைக்குதோ அந்த டைம் தண்ணியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடும் அந்த தன்மையும் யாருக்கு இருக்கு இந்த பேரங்காய்மாக்கு இருக்குது ஓகேவா அதுக்கப்புறம் இது மட்டும் தண்ணி மட்டும் ஸ்டோர் பண்ணாது அதை தாண்டி ஃபுட்டை ஸ்டோர் பண்ணும் அப்புறம் எதாச்சும் எந்த மினரல்ஸ்னாலும் சரி அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிடும் அப்புறம் சில சுரப்பிகள் சுரக்கும் அப்புறம் தண்ணியில் மிதந்துட்டு இருக்கும் இந்த தன்மை எல்லாமே யாருக்கு இருக்குன்னா நம்ம பேரன் கைமாக்கு இருக்குது சரியா இந்த ஷேப்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது கோலன் கைமா ஸோ அந்த கோலன் கைமா பார்க்குறக்கு முன்னாடி இந்த பேரன் கைமாலே வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க பொட்டேட்டோ இந்த உருளைக்கிழங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய வேக்யூல்ஸ் இருக்கும் அந்த வேக்யூல்ஸில் உங்களுக்கு ஸ்டார்ச் வந்து ஃபுல்லாக இருக்கும் அதே இது ஆப்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வேக்யூல்ஸில் சுகர் வந்து ஃபுல்லாக இருக்கும் அது வந்து டூயினோ பாத்ஸை கொடுத்துருப்பாங்க மேபி கேட்டாங்கன்னா ரொம்ப இருக்கும் செகண்ட் டைப் வந்து கோலன் கைமா ஸோ கோலன் கைமா வந்து ஒரு லிவிங் செல் தான் ஸோ இது எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா புறத்தோல்னு சொல்லுவாங்க எப்பிடெர்மிஸ் சரியா ஒரு லீஃப்னா எதனால சொல்லுவோம் எப்பிடெர்மிஸுக்கு அடியில் பேஸ் பகுதியில் இருக்கக்கூடியதான் அந்த கோலன் கைமா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதோட செல்ஸ் பார்த்தா ரொம்ப லென்த்தாக இருக்கும் எலாங்கேட்டட் செல்ஸ்னு சொல்லுவாங்க செல்ஸ் ரொம்ப லென்த்தாக இருக்கும் அன் ஈவனாக இருக்கும் ஸோ ஒன்று நெட்டையாக இருக்கும் ஒன்று கட்டையாக இருக்கும் ஒன்று மீடியமாக இருக்கும் ஸோ எதுவுமே கரெக்டாக ஈவனாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது அன் ஈவனாக இருக்கும் அப்புறம் அந்த செல்ஸோட எண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு எண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும் அதனுடைய வால்ஸில் வந்து லிக்னைன் சொல்லக்கூடியது இருக்காது ஓகேவா வால்ஸில் வந்து லிக்னைன் என்ன சொல்லுவாங்கன்னா நான் லிக்னிஃபைடு வால்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதனுடைய சுவரில் வந்து லிக்னைன் வந்து இருக்காது எதில் கைமால சரியா அப்போ அதுக்கு செல்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா கோலங்கை செல்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே பார்க்குறீங்களா ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும் செல் நேரங்களில் டேப்பராகவும் இருக்கும் சரி எண்டு வந்து டேப்பராகவும் இருக்கக்கூடிய தன்மை உண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோலங்கைமாவுக்கு வந்து புரோட்டோபிளாஸ்ட் இருக்கும் சரியா புரோட்டோபிளாஸம் வந்து இருக்கும் அப்புறம் ஒரு பிளான்ல ஏதாச்சும் ஒரு க்ரோயிங் ஆர்கன் ஏதாச்சும் ஒரு ஆர்கன் வளர்ந்துட்டுருக்கு அப்புடின்னா அதுக்கு மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்குறதும் யாரும் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த கோலங்கைமா தான் ஸோ கோலங்கை மட்டும்தான் மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்குமா அப்படிங்கிட்ட இல்லை மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்குறதுல வலிமை கொடுக்குறதுல கோலன் கைமாவும் ஒன்று சொல்லிக்கலாம் சரியா ஸோ டைம் பார்த்தீங்கன்னா ஸ்கலன் கைமா ஸோ ஸ்கலங்கைமான்னு சொல்லும் போது வால்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப திக்காக இருக்கும் செல் வால் வந்து ரொம்ப திக்காக இருக்கும் அதுக்கப்புறம் அதனுடைய வால்ஸில் வந்து லிகினைன் இருக்கும் சரியா ஹாவ் லிக்னிஃபைடு வால்ஸ் லிக்னைன் இருக்கும் அங்கே செல்ஸ் எல்லாமே டெத்தாக இருக்கும் சரியாக டெல் செல்ஸ் எல்லாமே இறந்து போயிருக்கும் அப்படி இறந்து போனால் அங்கே வந்து ப்ரோட்டோப்ளாஸ்ட் இருக்காது சரியா டுனார்ட் நாட் ப்ரோட்டோ பிளாஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க சரியாக முதிர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் ப்ரோட்டோ வந்து இருக்காது அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்கலங்கைமாவை ரெண்டாக பிரிப்பாங்க ஒன்று வந்து ஃபைபர் இன்னொன்று வந்து ஸ்கரைஸ்னு சொல்லுவாங்க ஸோ ஃபைபர்ஸ்னால் தமிழ் இலைகள் த அப்புறம் ஸ்க்ரைஸ்க்கு வந்து சேம் மீனிங் தான் சரியா ஃபைபர்ஸ் அண்டு ஸ்க்ரைஸ்னு சொல்லுவாங்க அதில் உண்மையோ ஒன்று பார்த்துலாம் ஸோ ஃபைபர்ஸ்ன்னு சொல்லும்போது அந்த ஃபைபர்ஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும் ரொம்ப லென்த்தாக இருக்கும் சரியா ஸோ பிக்சரும் கொடுத்துருப்பாங்க அது நீங்கள் பார்க்கலாம்னா இருக்கலாம் ஸோ ஃபைபர்ஸ் வந்து ரொம்ப நீனமாக இருக்கும் இலாங்கேட்டராக இருக்கும் அப்புறம் அந்த ஃபைபர்ஸ் வந்து எந்தெந்த செல்ஸால் மேனுஃபேக்சரிங் ஆகிருக்கும் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிலரன் மோட்டோஸ் செல் சரியா சை சைமோட்டோஸ் செல்லால் அது மேடாக இருக்கும் ரெண்டு எண்ட்லேயும் பாயிண்ட் எஜ்ஜு இருக்கும் வாலில் வந்து லிக் நைன் இருக்கும் ஓகேவா ஸோ இந்த ஃபைபர்ஸ் வந்து நிறைய பிளான்ஸ் எல்லா பிளான்ஸையும் பார்க்கலாம் மேக்ஸிமம் எல்லா பிளான்ஸையும் பார்க்கலாம் அதுக்கு லெந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன் டூ த்ரீ எம்எம் இருக்கும் சில பிளான்ஸில் டுவெண்ட்டி எம்எம்லேருந்து ஐநூற்றி ஐம்பது எம்எம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்த பார்க்க போகிறது ஸ்கலரைட்ஸ் ஸோ ஸ்கரைட்ஸ்னு சொல்லும்போது ஒரு பிளான் பாடியில் ஃபுல்லாக பரவி இருக்கும் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப ப்ராடாக இருக்கும் பிச்சரே பார்க்குறீங்களா ரொம்ப ப்ராடாக இருக்கும் பிச்சரே பார்த்துக்கோங்க சரியா ஸோ ஃபுல்லாக ப்ராடாக இருக்கும் அதுக்கப்புறம் சிங்கிளாக இருக்கும் சில நேரங்களில் குரூப்பாகவும் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த ஸ்கரைஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஐசோ டயோமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எதுக்கு இந்த மாதிரி பாயிண்ட் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம் சரியா ஸ்க்ரைஸ் வந்து ஐஸோ டயமெட் அப்படின்னு கொடுத்துட்டு தான் கேட்கலாம் இல்லை ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான் கேட்கலாம் மாதிரி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட் சரி அந்த விதத்தில் ஸ்க்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஐசோடயமெட்ரிக்னு சொல்லுவாங்க இதனுடைய வால்ஸ்லேயும் லிக்னைன் இருக்கும் ஸோ லிக்னிஃபைட் வால்ஸ் சொல்லிக்கலாம் அப்புறம் இதனுடைய வால்ஸில் சுவரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பிட்ஸ் இருக்கும் பிட்ஸ்னால் குழிகள்னு சொல்லுவாங்க சரியா ஸோ பார்க்குறீங்கள பிச்சர்லேயே நிறைய குழிகள் இருக்கும் அதுக்கப்புறம் அதனுடைய வால்ஸில் வந்து இன்னொன்று இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா லூமன் இருக்கும் எல்யூஎம்இஎன் லூமன் லூமன்னா செல் அறைன்னு சொல்லுவாங்க அந்த செல் அறையில் வந்து சில மெட்டீரியல்ஸ் லிக்யூடாக இருக்கலாம் ஃப்ளூய்டாக இருக்கலாம் அதுக்கு ஏதாச்சும் அதில் ஃபில் இருக்கும் அந்த செல் அறையில் வந்து ஏதாச்சும் ஃபில் இருக்கும் அது இம்பார்ட்டன்ட் சரியா ஸோ இந்த மாதிரி இதை எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா இங்கே ஃப்ரூட்ஸில் பார்க்கலாம் சீட்ஸில் வந்து நீங்கள் பார்க்கலாம் ரைட்டா அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ அதாவது பெர்மன்ட் டிஷ்யூவில் செகண்ட் டைப்பு ஸோ பெர்மன்ட் டிஷ்யூவில் இதுவரை பார்த்து சிம்பிள் டிஷ்யூ இனி பார்க்க போகிறது காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ தமிழில் கூட்டு திசுகள்னு சொல்லுவாங்க இது எப்படி மேடாக இருக்கும்னா ஒன்றுக்கு மேற்பட்ட செல்ஸால் மேடாக இருக்கும் ஸோ மேடப் ஆஃப் மோர் தென் ஒன் டைப் ஆஃப் செல் ஒன்றுக்கு மேற்பட்ட செல்களால் இது மேடாக இருக்கும் ஸோ எல்லோரும் சேர்ந்து ஸோ எல்லா செல்ஸும் கலெக்டிவாக சேர்ந்து ஒரே யூனிட்டை இருந்து என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய ஒர்க்கை பார்த்துட்ருப்பாங்க சரியா ஸோ இந்த காம்ப்ளக்ஸ் விஷயவில் ரெண்டு விஷயம் இருக்கும் ஒன்று வந்து பேரன் கைமா இன்னொன்று வந்து ஸ்கெலங் கைமா செல்ஸ் இருக்கும் சரியா இது எக்ஸாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சைலமும் ஃப்ளோயம் சைலம் அண்ட் ஃப்ளோயம் தான் இதுக்கு எக்ஸாம்பிள் அதில் சைலம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் செகண்டு ஃப்ளோயம் பற்றி பார்த்துக்கலாம் ஸோ சைலம்னு சொல்லும் போது உங்களுக்கு வாட்டர் அப்புறம் மினரல்ஸ் சரியா ஸோ தண்ணி அப்புறம் தாத்துக்கள் சரியா இந்த ரெண்டையும் கண்டெக்ட் பண்ணுறது சரியா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது யாருக்கு வேலை அப்புடின்னா சைலத்துடைய வேலை சரியா எங்கேருந்து எங்கே கொண்டு போவோம் அப்படின்னா ரூட்லேருந்து லீஃபுக்கு கொண்டு போவோம் யார் இந்த சைலம் அதுக்கப்புறம் ஒரு பிளான்ட்டுக்கு மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்குறதும் யார் அப்புடின்னா இந்த சைலம் தான் எல்லாமே பார்த்துக்கணும் அப்புறம் அந்த சைலம் வந்து ஃபோர் டைப்ஸ் இருக்குது சைலத்தில் ஃபோர் டைப்ஸ் இருக்குது அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சைலம் ட்ராட்சிட்ஸ் சரியா ஸோ சைலம் ட்ராட்சைட்ஸ் கூட செல்ஸ் பார்த்துக்கிங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும் டியூப் மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லை இங்கே செல்ஸ் வந்து இறந்துருக்கும் டெட் செல்ஸாக இருக்கும் அந்த டெட் செல்ஸுக்கு வந்து ஹார்டாக இருக்கும் செல்ஸ் ரொம்ப ஹார்டாக இருக்கும் திக்காக இருக்கும் அதனுடைய வாலில் வந்து லீக் நைன் இருக்கும் ஓகே வால்ஸில் வந்து லீக் நைன் இருக்கும் எல்லாம் பிக்சர் நீங்கள் பார்க்கலாம் சரியா ஸோ பார்த்துக்கோங்க வால்ஸில் லிக்னைன் இருக்கும் அப்புறம் ரெண்டு எண்லையும் டேப்பராக இருக்கும் மலுங்கி இருக்கும் ப்ளண்டாக இருக்கும் அப்புறம் உளி மாதிரி இருக்கும் சிசல் ஷேப்பில் அந்த செல்ஸை நீங்கள் பார்க்கலாம் சரியா இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின்ஸ் கேட்குற பாயிண்ட்டு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க படிச்சுக்கோங்க சரியா அதுக்கப்புறம் இந்த சைலம் ட்ராஜிட்ஸில் உங்களுக்கு ப்ரோட்டோப்ளாசம் இருக்காது டு நாட் ஹவ் ப்ரோட்டோபிளாசம் அது மட்டும் இல்லை இங்கே லூமன் இருக்கும் செல் அறை இருக்கும் பட் உள்ளே ஒன்றுமே இருக்காது வேகண்டாக இருக்கும் சரியா ஸோ செல் அறை இருக்கும் பட் செல் அறையில் அந்த இதில் லூமனில் வந்து எதுவுமே உள்ளே இருக்காது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டக்ட் பண்ணுறது வாட்டரை வந்து ஒரு இடத்துலேருந்து நோத்து கண்டெக்ட் பண்ணுறது அது மட்டும் இல்லை ஒரு பிளான்ட்டுக்கு மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கும் இதுவும் யூஸ் ஆகுது ஸோ அடுத்த டைப் வந்து சைலம் ஃபைபர் சரி மொத்தம் நாலு பார்த்தோம் இந்த செகண்ட் டைப்பு சைலம் ஃபைபர்ஸ் தமிழில் சைலம் நார்கள்னு சொல்லுவாங்க இதனோட செல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும் அப்புறம் வாலில் லிக்னை இருக்கும் லிக்னைன் சரி லிகைன் இருக்கும் அப்புறம் ரெண்டு எண்லையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பாயிண்டட் எஜ்ஜாக இருக்கும் இதுவும் மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்குறதுல ஒரு பங்கு வகிக்குது அடுத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா சைலம் வெசல்ஸ் சரியா தமிழில் சைலம் குழாய்கள்னு சொல்லுவாங்க ஸோ பேரில் இருக்க மாதிரி ரொம்ப சிலிண்டர் ஷேப்பில் தான் இருக்கும் சரி லென்த்தாக சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும் அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லலாம் வாலில் லிகனைன் இருக்கும் சரி வாலில் லிகைன் இருக்கும் அதுக்கப்புறம் சென்டரில் லூமன் இருக்கும் சரியா ஸோ சென்டரில் கொஞ்சம் பறந்த விரிஞ்ச லூமன் வந்து காணப்படும் ஓகேவா அப்புறம் இங்கே இருக்க செல்ஸ் எல்லாமே இறந்துருக்கும் சரி டெட் செல்ஸாக இருக்கும் ஸோ டெட் செல்ஸ்னாலே கண்டிப்பாக என்ன இருக்காது ப்ரோட்டோபிளாசம் கண்டிப்பாக இருக்காது அதுக்கப்புறம் இது எப்படி அரேஞ்ச் இருக்கும் செல்ஸ் எப்படி அரேஞ்ச் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாங்கி டியூனால் சரியா ஸோ வெர்ட்டிக்கலாக இருக்குது அரேஞ்சாக இருக்கிறதுனால ஒரு தண்ணி பைப்பு வாட்டர் பைப்பு நீங்கள் பார்த்து எப்படி இருக்கும் அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எதை பார்க்கும்போது இந்த சைல மெசேஜை பார்க்கும்போது சரியா ஸோ இதுக்கு மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா தண்ணியை கடத்துறது தான் ஸோ ட்ரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் வாட்டர் அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெத் கொடுக்குறதுல இதுவும் ஒரு பங்கு வகிக்குது அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ஃபோர்த் டைப் பார்த்தீங்கன்னா சைலம் பேரன் கைமா இது வந்து லிவிங் செல் தான் இதனுடைய வால் பார்த்தா தின்னாக இருக்கும் தின் வால் ஸோ இதுக்கு மெயின் ஃபங்க்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்ச்சையும் ஃபேக்டையும் ஸ்டோர் பண்ணுறது சரியா ஸோ நார்கள் அப்புறம் கொழுப்பு இந்த ரெண்டையும் ஸ்டோர் பண்ணுறது யாருக்கு வேலை அப்படின்னா இந்த சைலம் பேரன் கைமோட வேலை சரியா ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூக்கு செகண்ட் டைப் சரி காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸோடைய செகண்ட் எக்ஸாம்பிள் எதுனா ஃப்ளோயம் சரியா ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தனால் ஃப்ளோயம் எங்கே இருக்குது மேலே வந்துச்சு ஓகே ஃப்ளோயம் ஸோ அந்த ஃப்ளோயம் வந்து ஒரு காம்ப்ளக்ஸ் டிஷ்ஷூ தான் இதில் ஒரு நாலு டைப்ஸ் இருக்குது அதில் ஃபஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா சீவ் எலிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க தமிழில் செல்லடை குழாய் கூறுகள்னு சொல்லக்கூடியது ஸோ இது வந்து ஒரு கண்டக்டிங் எலிமெண்ட்டு தான் சரியா ஃபைலத்தோடைய சாரி ஃப்ளோயத்தோடைய கண்டக்டிங் எலிமெண்ட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க எப்படி கண்டக்ட் ஆகும் அப்புடின்னா சீவ் எலிமெண்ட் சரியா ஸோ சீவ் எலிமெண்ட் மூலிமா கண்டெக்ட் பண்ணும் சரி நிறையா கண்டெக்ட் பண்ணுறாங்கல்ல எல்லா கண்டெக்ட் எலிமெண்ட் சேர்த்து மொத்தமாக சொல்லக்கூடியதான் சீவ் வெலிமென்ட்னு சொல்லுவாங்க இதில் சீவ் வெலிமெண்ட்டில் சீவ் டியூப்ஸ் இருக்கும் அந்த டியூப் எப்படி இருக்கும்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும் அதுக்கப்புறம் சிலிண்டர் செல்ஸ்னு சொல்லுவாங்க சரியா ரெண்டு எண்டுலேயும் சிலிண்டர் செல்ஸ் இருக்கும் திருப்பி நான் சொல்கிறேன் எல்லா கண்டக்டிங் எலிமெண்ட்ஸை கலெக்டிவாக சொல்லக்கூடியதான் அந்த சி வெளிமெண்டு சி வெலிமெண்ட்டில் சி டியூப்ஸ் இருக்கும் அந்த டியூப் வந்து லென்த்தாக இருக்கும் அப்புறம் சிலிண்டர் செல் வந்து ரெண்டு எண்ட்லேயும் இருக்கும் சிலிண்டர் செல்ஸ் சரியா தமிழில் மெல்லிய செல்கள் ஒரு செல்லுக்கு பேர் தான் அது சரியா சிலிண்டர் செல்ஸ் வந்து ரெண்டு எண்டிலையும் டியூப்ஸுக்கு ரெண்டு எண்டிலையும் அந்த செல்ஸை நீங்கள் பார்க்கலாம் ரைட்டா அடுத்து மெயின் ஃபங்க்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுட்டை வந்து கடத்துறது சரியா ஸோ லீவ்ஸ்லேருந்து வேறு பாடி பார்ட்ஸுக்கு ஃபுட்டை கொண்டு போகிறது யாருக்கு வேலைனா இந்த செல்ஸுக்கு வேலை தான் சரியா செல்ஸுக்கு வேலையில் சி வெலிமெண்ட்டுக்கு வேலை சரியா அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது கம்பேனியன் செல்லு தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா துணை செல்கள்னு சொல்லுவாங்க ஸோ இதுவும் ரொம்ப லென்த்தாக இருக்கும் எலாங்கேட்டட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த செல்ஸ் வந்து என்ன ஆகிருக்கும் அப்படின்னா சி டியூப்ஸ் பார்த்தோம் அப்படி தானே ஸோ சலடை குழாய் அந்த சலடை குழாயுடைய லேட்ரல் வாலில் இந்த செல்ஸ் வந்து அட்டாச்சாகிருக்கும் சரியா ஸோ லேட்ரல் வாலில் அது பக்க சுவரில் இந்த செல்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கும் இது எப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின்னா ஒரு கம்பேனியன் செல் வந்து சீவு டியூபுக்கு லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்க சொல்லிக்கலாம் அல்லது மதர் செல் வந்து ட்ரான்ஸ்வர்ஸாக டிவைட் ஆகி கம்பேனியன் செல் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு புரியுதா மதர் செல் வந்து ட்ரான்ஸ்வர்ஸாக ட்ரான்ஸ்வர்ஸாக டிவைட் ஆகி கம்பேனியன் செல் ஃபார்ம் ஆகிருக்கு கூட சொல்லிக்கலாம் சரியா இதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட் அசன்ல கொஸ்டின்ஸாக கேட்குறக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் சொல்கிற பாயிண்ட்டை அப்படியே மைண்டில் ஷோ பண்ணிக்கோங்க என்ன புரிஞ்சுருக்கோ அது நோட்ஸாக உங்கள் ஓன் வேர்ல்ட்ஸ் சொல்லி வச்சுக்கோங்க சரியா ஓகே அடுத்த நீங்கள் பார்க்க போகிறது ஃபைலம் பேரன் கைமா ஸோ ஃபைலம் கேரம் பேரன் வந்து ஒரு லிவிங் செல் தான் இதில் வந்து சைட்ரிலாசம் அப்புறம் நியூக்ளியஸ் இருக்கும் இதுக்கு ஃபங்க்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபுட் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணுறது தான் இந்த ஃப்ளோயம் பேரன் கைமாக்க வேலை அடுத்தவங்க பார்க்க போகிறது ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் இருக்கும் சரியா ஸோ ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் ஸோ இது வந்து லென்த்தாக இருக்கும் ரொம்ப லென்த்தாக இருக்கும் வால்ஸில் லிக்னைன் இருக்கும் ஒரு பிளான்ட்டுக்கு மெக்கானிக்கல் வந்து கொடுக்கறது இதுவும் ஒரு வேலையாட்டுருக்கு அப்புறம் இதில் வந்து ஒரு செல் இருக்குது அந்த செல்ஸுக்கு பேர் வந்து ஸ்கரமெட்டோஸ் செல் சரியா ஸ்க்ளரைன் கைமோட்டோ செல்லு இதில் வந்து பிரைமரி செகண்டரி ஃப்ளோயம் இருக்கும் அப்படி இருக்கிறதுனால அதுக்கு பேர் வந்து ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டாக என்ன நீங்கள் பார்க்க போகிறது இந்த சைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும் அதில் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தண்ணியை கடத்தும் சரியா சைலம் வந்து தண்ணி அப்புறம் மினரல்ஸை கடத்தி கொண்டு போகும் தண்ணி மினரல்ஸை தவிர்த்து வேறு ஏதாச்சும் கடத்தி கொண்டு போதும் அப்படின்னா அதான் வந்து ஃப்ளோயம் சொல்லுவாங்க சரி எக்ஸாம்பிளுக்கு ஆர்கானிக் சொல்யூட்ஸ் எல்லாமே கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சரி கண்டெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா ஃப்ளோயம் தான் சரி தண்ணி மினரல்ஸ் மட்டும் அது பர்டிகுலர் தண்ணி மட்டும் சொல்லிக்கலாம் ஸோ தண்ணியை வந்து கொண்டு போகிற சைலம் அதை தாண்டி வேறு எதுனாலும் சரி கொண்டு போகிறது ஃப்ளோயம் தான் கொண்டு போகும் சரியா அப்புறம் சைலம் பார்த்துக்கிட்டிங்கன்னா யூனிட் டைரக்ஷன் அது ஒன் வே தான் சரி ஒன் வே தான் போகும் ஸோ ரூட்டிலிருந்து பிளான்ட்டுக்கு போகும் அவ்வளோ அதே இது ஃப்ளோயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பை டேரெக்ஷனல் எந்த ரூட்லேயும் அப்பு டவுனு மாறி மாதிரி ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்கும் அதான் ஃப்ளோயத்துக்கு ஒரு டிஃப்ரென்ஸு தேர்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டக்ஷன் நடக்கிற வந்து ட்ராக் சீட்ஸும் வெசல்ஸும் மெயின் பங்கு இருக்கும் அதே ஃப்ளோவின் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீவ் டியூப்ஸ் சிலடை குழாய் இருக்குல்ல அது மூலமாக தான் உங்களுக்கு கன்வர்ஷன் அந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கன்வெர்ட் ஆகி போயிட்டுருக்கும் ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கும் சரியா ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது இன்னொரு டிஃப்ரென்ஸு மெரிசமேட்டிக் டிஷ்யூக்கும் பெருமனண்ட் டிஷ்ஷூக்கும் வித்தியாசம் மெரிசமேட்டிக் டிஷ்ஷில் வந்து ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா சைட்டோப்ளாசம் வந்து அடத்தியாக இருக்கும் சரியா மெரிசமேட்டியத்தில் வந்து சைட்டோப்ளாசம் அடர்த்தியாக இருக்கும் அதே நேரத்தில் வேக்யூல்ஸ் குமிகள்னு சொல்லுறாங்கல்ல வேக்யூல் அந்த வேக்யூல் பார்த்துக்கலாம் இருக்காது சரியா இருக்காதுன்னு சொல்லலாம் அது ரொம்ப சின்னதாக இருக்குன்னு சொல்லிக்கலாம் ஸோ வே வேக்யூல் இருக்காது சரியா அடுத்த பெருமனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்யூல்ஸ் இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்கும் லார்ஜ் வேக்யூல்ஸ் சொல்லிக்கலாம் செகண்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரிசமேட்டிக்கில் இன்டர் செல்லுலார் ஸ்பேஸ் வந்து இருக்காது அதே இது இங்கே பெர்மன் டிஷ்யூவில் அந்த ஸ்பேஸ் வந்து இருக்கும் ஸோ தேர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த செல்ஸ் மெரிஸ்டமேட்டிக் டிஷுவோட செல்ஸ் பார்த்தீங்கன்னா சிமிதாட் இருக்கும் ஸ்பெரிக்கலாக இருக்கும் அப்புறம் பாலிகோனால் இருக்கும் அப்புறம் அன்டிஃப்ரென்ஷியல் ஸோ எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கும் சரியா டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியாது அன்டிஃப்ரன்ஷியல் அதே இது நீங்கள் பெருமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் ஒவ்வொனுக்கும் ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம் இருக்கும் ஸோ இதுவும் இதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் சரி அது என்ன சொல்லுவாங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் மெரிசமேட்டி செல் வால் பார்த்துக்கினா ரொம்ப தின்னாக இருக்கும் அப்புறம் எலாஸ்டிக்காக இருக்கும் அதே இது பெர்மனன்ட் டிஷ்யூவில் செல்வால் ரொம்ப திக்காக இருக்கும் அப்புறம் மெரிசமெட்டிக்கில் நியூக்ளியஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப லார்ஜாக இருக்கும் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் சரியாக நியூக்ளியஸ் வந்து இம்பார்ட்டன்ட் இதில் மெரிசமேட்டிக்கில் அதே இது பெர்மனண்ட் டிஷ்யூவில் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு நியூக்ளியஸ் வந்து காணப்படாது எளிதில் காணப்படாது பட் எங்கேயாச்சும் ஒளிஞ்சிருக்கும் அல்ல இல்லாமல் கூட இருக்கும் அடுத்த மேட்டிக்கில் வந்து செல்ஸ் வந்து ரொம்ப நல்லா குரோ க்ரோத் இருக்கும் ரெகுலராக டிவைட் ஆகும் கரெக்டாக செல் டிவிஷன் நடக்கும் அதே இது பெர்மனண்ட் இஷ்யூவில் செல்ஸ் வந்து டிவைட் ஆகாது செவன்த் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சரி ஒரு பிளான்ட்டுக்கு மெக்கானிக்கல் சப்போர்ட்டும் சரி ஒரு எலாக்டிசிட்டியும் சரி கொடுக்குறது யாருனா மேசமேட்டிக் தான் அதே பெர்மனட் இஷ்யூ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்லி மெக்கானிக்கல் சப்போர்ட் மட்டும் தான் கொடுக்கும் எலாக்டிசிட்டி வந்து கொடுக்காது வளைஞ்சு கொடுக்காது எதுல இந்த பெர்மனன்ட் இஷ்யூவில் சரியா ஏன்னா க்ரோத் இருக்காது கண்டிப்பாக வளைஞ்சு கொடுக்க தன்மை இருக்காது சரியா ஓகே அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது செகண்ட் செக்ஷன் அனிமல் டிஷ்யூஸ் சரியா ஸோ அனிமல் டிஷ்யூஸ் மொத்தமாக ரெண்டாக பிடிப்பாங்க ப்ராட் கிளாஸிஃபிகேஷன் சரியா ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று சிம்பிள் டிஷ்யூ இன்னொன்று வந்து காமன் டிஷ்யூ தமிழ் எளிய டிஷூன்னு சொல்லுவாங்க சிம்பிள் டிஷ்யூவை ஸோ சிம்பிள் டிஷ்யூன்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் ஒரே மாதிரி ஆர்ஜின் இருக்கும் சரியா ஸோ தோட்டத்தில் ஒரே மாதிரி இருக்கும் அப்புறம் ஒரே மாதிரி அமைப்பு இருக்கும் சேம் ஃபார்மில் இருக்கும் அப்புறம் ஸ்ட்ரக்சரும் சேமாக இருக்கும் எல்லாம் சேர்ந்து ஒரே மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க சேம் ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதே காம்பவுண்ட் டிஷ்யூன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றும் வேறு மாதிரி இருக்கும் ஸோ வேறு வேறு ஸ்ட்ரக்சர் இருக்கும் வேறு வேறு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் பட் ஒரு ஒர்க்குன்னு சொல்லும்போது எல்லாம் சேர்ந்து கோவினேட் பண்ணி ஒரே மாதிரி வேலையை பார்ப்பாங்க சரியா இதான் வந்து சிம்பிள் டிஷ்ஷுக்கும் காம்பௌண்டிஷன் வித்தியாசம் சிம்பிள் டிஷ்ஷு எல்லாமே சேமாக இருக்கும் ஒர்க்கும் சேம நடக்கும் அதே காமன் சொல்லும் போது எல்லாம் வேறு மாதிரி இருக்கும் ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்கும் அதுக்கு ஆர்ஜி வேறு மாதிரி இருக்கும் அதுக்கு ஃபார்ம் வேறு மாதிரி இருக்கும் பட் ஒர்க்குன்னு வரும்போது எல்லாம் சேர்ந்து சேர்ந்து என்ன பண்ணுவாங்க ஒர்க் பண்ணுவாங்க சரியா ஸோ அடுத்து நீங்கள் இதில் அனிமல் டிஷுவில் ஃபோர் டைப்ஸ் இருக்குது சரியா எப்பித்தியல் டிஷ்யூ கனெக்டிவ் டிஷ்யூ மஸ்டர் டிஷ்யூ நர்வஸ் டிஷ்ஷூ நாளையும் ஒன் பை ஒன் பார்க்கணும் அதில் நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது வந்து எப்பித்தீர டிஷ்யூ சரியா ஸோ எப்பித்தீர டிஷ்யூ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிம்பிள் டிஷ்யூ தான் இதில் ஒன்றுக்கு மேற்பட்ட லேஸ் இருக்கும் சரி எப்பித்தீர டிஷ்யூவில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட லேயர்ஸ் நீங்கள் பார்க்கலாம் இது வந்து நம்மளுடைய பாடியில் எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸை கவர் பண்ணியிருக்கும் அதுக்கப்புறம் சில இன்டர்னல் ஆர்கன்ஸையும் இந்த எப்பித்தீர டிஷ்யூ தான் உங்களை கவர் பண்ணியிருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் செல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும் உங்களுக்கு உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலர் மெட்டீரியல் இருக்காது ஓகேவா ரொம்ப க்ளோஸ் அரேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ ஒன்றுக்கு ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கும் கேப் ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த ரெண்டு செல்லுக்குகளில் கேப்பில் வந்து எதுவுமே இருக்காது சரியாக ரொம்ப க்ளோஸாக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும் அடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்பித்திஎல் செல்ஸ் வந்து எப்போவுமே ஒரு நான் செல் பேஸுக்கு கீழே இருக்கும் சரி நான் செல் பேஸில் தான் என்ன பண்ணணும் இந்த எப்பித்தியல் செல்ஸ் இருக்கும் அதனால் அது என்ன கிடைக்கும்னா குளுக்கோன் ப்ரோட்டீன் சரியா ஸோ குளோ ஸ்பெலின்னு சொல்கிறேன் ஜிஓஎல்ஓஜிஏஎன் சரி குளோக்கோன் ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு கிடைக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த எப்பித்தீரியல் டிஷ்யூவில் வந்து பிளட் வெசஸ் இருக்காது சரியா ஸோ ரத்த நாளம் வந்து எப்பித்தீரியல் டிஷ்யூவில் இருக்காது அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது எப்பித்தீரியல் டிஷ்யூடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறீங்க அதில் ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னை வந்து உங்கள் ஸ்கின் வந்து ட்ரை ஆகிடக்கூடாது மறண்டு போயிடக்கூடாது டக்குன்னு அடிப்பட்டுறக்கூடாது அப்படி அடிபட்டாலும் இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது ஸோ இந்த விஷயத்துலேருந்து காப்பாற்றுறது யார் அப்படின்னா இந்த எப்பித்தியல் டிஷ்யூ தான் செகண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வாட்டராக இருக்கலாம் அல்ல நியூட்ரிஷனாக இருக்கலாம் அதை வந்து அப்சர்வ் பண்ணுறது சரியா ஸோ உடம்புக்குள்ளே அப்சர்வ் பண்ணுறது யாருக்கு வேலை அப்படின்னா இந்த எப்பித்தியல் டிஷ்யூ தான் தேர்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புலருந்து வேஸ்ட்டை வெளியேற்றணும் ஸோ அதுவும் யாருக்கு வேலை அப்படின்னா இந்த எப்பித்தியல் டிஷ்யூஸ் தான் அடுத்த ஃபோர்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு செக்ரிஷனாக இருக்கலாம் ஓகேவா விச் மீன்ஸ் ஸ்விட்லேண்ட்ஸாக இருக்கலாம் அதில் எதுனாலும் ஓகே எதெல்லாம் சொக்கேஷன் நடக்குதோ சரியா சுரக்குதோ அதுக்கும் மெயின் காரணம் ஃபங்க்ஷன் யார் அப்புடின்னா இந்த எப்பித்தீரியல் டிஷ்யூஸ் தான் சரியா ஸோ இந்த எப்பித்தீரியல் டிஷ்யூ ரெண்டாக பறிப்பாங்க அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள் எப்பித்தீரியம் ரைட்டாக ரெண்டாக பிடிப்பாங்க ஒன்று சிம்பிள் எப்பித்தீரியம் இன்னொன்று காமன் எப்பித்தீரியம் அதில் ஃபஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது சிம்பிள் எப்பித்தீரியம் தமிழில் எளிய எப்பித்தீரியம் அப்படின்னு சொல்லுவாங்க இது இது எப்படி ஃபார்மாக இருக்குது அப்புடின்னா ஒரே லேயரில் சரியா ஸோ சிங்கிள் லேயர் செல்ஸால் உருவாகிருக்கு தான் இந்த சிம்பிள் எப்பித்திரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சிம்பிள் எப்பித்தீரியமில் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா நம்ம பாடி கேவிட்டி இருக்குல்ல உடற்குழி அங்கே அப்புறம் நாளம் டக்ஸு இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு லைனிங்காக ஃபார்ம் பண்ணியிருக்கோம் சரியா இன்னும் புரியுமா சொல்லப்போனால் உடற்குழியில் ஒரு லைன் மாதிரி இருக்கும் அதான் எனது இந்த எப்பித்திர டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது எளிய எப்பித்தீரியம்னு சொல்லக்கூடியது ஸோ இந்த சிம்பிள் எப்பித்தீரியத்தை ஃபர்தராக நீங்கள் டிவைட் பண்ணுவீங்க ஸோ ஃபர்தராக அஞ்சாக டிவைட் பண்ணலாம் அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது ஸ்குவாமஸ் எப்பித்தீலியம் சரி ஸ்குவாமஸ் எப்பித்திரம் எல்லாம் பிக்சர் கொடுத்துருப்பாங்க அதை பார்த்தது படிக்க ஈஸியாக இருக்கும் ஸ்குவாமஸ் செப்பித்திரியம் தமிழில் தட்டை எப்பித்திரியம் சொல்லக்கூடியது ஸோ இந்த தட்டை எப்பித்திரியம் வந்து அந்த செல்ஸ் எப்படி இருக்குன்னா தின் ஃப்ளாட் செல்லாக இருக்கும் பார்க்குறீங்களா ரொம்ப தின்னாக இருக்கும் ஃப்ளாட்டாக அந்த செல்ஸ் இருக்கும் நியூக்ளியஸ் வந்து கண்ணால் பார்க்கலாம் பார்க்குறீங்களா நியூக்ளியஸ் வந்து கண்ணால் பார்க்கலாம் விசிபிள் நியூக்ளியஸ் சரியா அதுக்கப்புறம் இங்கே செல்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இர்ரெகுலர் பவுண்ட்ரி ஏதாவது செல் ஷேப் கரெக்டாக தெரியுது உங்களுக்கு பவுண்ட்ரிஸ் வந்து இரெகுலர் இருக்கும் ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில் ஒரு பாண்டிங் இருக்கும் சரியா பாண்டாகி செட்டாக சேர்ந்து இருக்கும் பட் ஷேப் வந்து இருக்காது இர்ரெகுலர் ஷேப் சரியா இந்த ஸ்குவாமஸ் எப்படி தெரியாத இன்னொரு பேர் சொல்லுவாங்க பேமண்ட் மெம்பரன் அப்படின்னு சொல்லிக்கலாம் பாதை சவுன்னு சொல்லுவாங்க சரியா ஸோ இந்த பாதை சவு வந்து எங்கெல்லாம் இருக்குதுன்னா நம்ம தொண்டை இருக்கிற வாய்க்குழி பியூக்கல் கேவிட்டி அப்புறம் லங்ஸில் இருக்கக்கூடிய அளவுலி அப்புறம் கிட்னியில் இருக்கக்கூடிய ப்ராக்ஸிமல் டியூப் தமிழ்லாம் சொல்கிறேன் சிறு இருக்கக்கூடிய சுருள் குழல் இருக்குல்ல அங்கே இருக்கும் அப்புறம் நுரையீரலில் இருக்கக்கூடிய காற்று பயில இருக்கும் அப்புறம் வாய்க்குழி பியூக்கல் கேவிட்டி இங்கெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மெம்ரையினு பார்க்கலாம் பேமன் மெம்பரேன்னு பார்க்கலாம் பாதை சவை வந்து நீங்கள் பார்க்க முடியும் சரியா ஸோ அடுத்த நீங்கள் பார்க்க போகிறது கியூபாயில் எப்படித்திலியம் சரியா ஸோ கியூபாயில் எப்பீத்திலாம் இந்த பிச்சனை கீழே கொடுத்துருக்காங்க ஸோ கியூபாயில் எப்பத்தின்னு தமிழில் வந்து கனசதுர வடிவ எப்பித்திலியம்னு சொல்லுவாங்க ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா சிங்கிள் லேயரில் கியூபிக்கல் செல்லால் ரெடி ஆகியிருக்கும் பிக்சரே பார்த்துக்கோங்க சிங்கிள் லேயரில் கியூபிக்கல் செல்ஸ் உங்களுக்கு தெரியுதில்ல அதில் கன சதுரத்தில் அங்கே இருக்கும் செல்ஸ் வந்து இருக்கும் அப்புறம் நியூக்ளியஸ் ரவுண்டாக இருக்கும் அது பார்க்கலாம் நியூக்ளியஸும் ரவுண்டாக இருக்கும் அதுக்கப்புறம் சென்டரில் இருக்கும் நியூக்ளியஸ் வந்து சென்டரில் பார்க்கலாம் இங்கே பார்த்து தான் இருக்கீங்க அப்புறம் டிஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் இருக்கும் இதோட டிஷ்யூஸ் வந்து எங்கெல்லாம் இருக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா தைராய்டு வெசிக்கல்ஸ் சரியா அப்புறம் சலைவரி கிளான்ஸ் அப்புறம் சொட் கிளான்ஸ் அப்புறம் பேன்க்ரியாஸ் சரி கணயம் சரி பேன்கிரியாஸ் அப்புறம் சிறுகுடல் அப்புறம் பில்லி இந்த மாதிரி இடங்களை பண்ண பண்ணலாம் இந்த கியூபாயில் எப்படி பார்க்கலாம் சரியா எதுக்கு இருக்கு அப்புடின்னா அப்சாப்ஷன் தான் இப்போ வில்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு சுமால் இன்ட்ரஸ்ட்டாக இருக்கும் சரியா எதுக்கு இருக்குது நியூட்ரிஷனை செக் பண்ணி எடுக்கிறதுக்கு அப்சாப்ஷனுக்கு இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த கியூபாயில் எப்படித்தான் நம்ம யூஸ் ஆகிட்டு இருக்கும் அடுத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கியூபாயிலுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா செக்ரிஷன் அப்புறம் அப்சார்ப்ஷன் எதாவது சுரப்பிகள் சுரக்கிறதுக்கு அப்புறம் அப்சாப் எடுக்கிறதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்தீங்களா செலவரிக்கலாம் எதுக்கு செலவாக செக்ரீட் பண்ணணும் அதுக்கு யூஸ் ஆகுது அப்சாப்ஷன் சொல்லும்போது வில்லி எடுத்துக்கலாம் ஸோ நியூட்ரிஷன் அவங்க எல்லா ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நல்ல தேவை உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் சத்துக்களை எடுக்கிறது யார் அப்படின்னா அந்த வில்லி தான் ஸோ இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது செக்ரேஷன் யூஸ் ஆகுது அதே நேரத்தில் அப்சாப்ஷனுக்கும் இந்த விஷயம் யூஸ் ஆகுது எந்த விஷயம் க்யூபாய்டல் எப்பித்தீலியம் யூஸ் ஆகுது சரியா அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது காலம்னார் எப்பித்தீலியம் சரியா தமிழ்ல வந்து தூண் எப்பித்திலியம்னு சொல்லுவாங்க இதுவும் சிங்கிள் லேயரில் மேடாக இருக்கும் ஸ்லெண்டர் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க லென்த்தாக இருக்கும் பில்லர் மாதிரி இருக்கும் சரியா ஸோ தூண் மாதிரி இருக்குதுனா அது பேர் என்ன சொல்லுவாங்க தூண் எப்படி சொல்கிறாங்க செல்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா பேஸில் இருக்கும் சரியா ஸோ செல்ஸ் பேஸில் இருக்குது நியூக்ளியஸும் ஸோ பேஸில் தான் இருக்கும் ஸோ படம் பார்க்குறீங்க இந்த படம் பார்க்குறீங்களா நியூக்ளியஸ் வந்து இந்த புள்ளி டாட்டாடாக இருக்குல்ல அதான் நியூக்ளியஸ் சரியா எங்கே இருக்குது பேஸில் பார்க்க முடியும் சரியா உங்கள் உடம்புல எங்கெலாம் இருக்குது அப்புடின்னா ஸ்டொமக்கில் இருக்குது அந்த இறைப்பை லைன் மாதிரி இருக்கும் அதில் இருக்குது அப்புறம் கேல் பேடர் பித்தப்பையில் இருக்குது அப்புறம் பைல் டட்டு பித்த நாளத்தில் இருக்குது ஸ்மால் டைஸ்டைன் அப்புறம் பெருகுடல் சரியா கோலம்னு சொல்லுவாங்க ஸோ லார்ஜ்னெஸ்ட்லாம் இருக்குது அப்புறம் ஓவிட் சரியா தமிழில் அண்டை குழல்னு சொல்லுவாங்க அங்கே இருக்குது அப்புறம் மியூக்கஸ் கோலை சவ்வு ஸோ இந்த மாதிரி இடங்களில் வந்து இந்த காலம்னார் எப்பித்திலும் இருக்குது கொஸ்டின்ஸ் கேட்கலாம் ஏதாச்சும் பாடி பார்ட்ஸை கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன டிஷ்யூ இருக்குது என்ன எப்பித்திலும் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சரியா ஸோ இதுக்கு மெயின் ஃபங்க்ஷன் சேம்னா செக்ரிஷன் அண்ட் அப்சாப்ஷன் இதுக்கும் சேம் தான் சுரக்கிறது அப்புறம் முறிஞ்சி எடுக்கிறது இதான் வந்து இந்த காலம்னார் எப்பித்ததுடைய ஃபங்க்ஷனாக இருக்குது சரியா ஸோ அடுத்த நீங்கள் பார்க்க போகிறது சிலியேட்டட் எப்பித்திரியம் இது நீங்கள் பிச்சலே பார்க்குறீங்க சிலியேட்டட் எப்பித்திரியம் தமிழில் குறு இலை எப்பித்திரியம்னு சொல்லுவாங்க ஸோ என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து மேலே முள் முள்ளாக இருக்குது பார்த்திங்களா அது முள் இல்லை முடியாது பார்த்தீங்களா சிலியா ஸோ அந்த முள் முள்ளாக முடியாக இருக்குல்ல அது இருக்கனால அதுக்கு பேர் என்னது சிலியேட்டட் எப்பித்திரியம்னு சொல்லுவாங்க எதுக்கு இருக்குது அப்புடின்னா அந்த சிலியா எதுக்கு இருக்குது அப்புடின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போகுது அப்புடின்னா சரியா ட்ராவல் ஆகி போகுது அப்புடின்னா இந்த சிலியா தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால அதுக்கு பேர் வந்து சிலியேட்டட் எப்பித்திலேன்னு சொல்லுவாங்க ஸோ மெயின் ஃபங்க்ஷன் இதுதான் சரியா நகர்ந்து போகிறதுக்கு அதுக்கப்புறம் நகர்ந்து போகிறதுலேயும் பர்டிகுலர் டே இந்த டேரக்ஷனெலாம் போகணும் ஸ்பெசிஃபிக் டேரக்ஷனில் போகணும் அப்படிங்கிறத முடிவு போன்ற யார் தான் சேட்டு தான் சரியா இது எங்கே நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா வீண்டு பைப்பில் பார்க்கலாம் சுவாச குழலாக பார்க்கலாம் அப்புறம் ரெஸ்பிரேஷன் சிஸ்டத்தில் ப்ரோஞ்சியோல்ஸில் பார்க்கலாம் அப்புறம் கிட்னி சரியா அதில் பார்க்கலாம் அப்புறம் ஃபெலாபியூன் டியூப்பு சரியா அண்டர் குளவு குழல் அதுலேயும் பார்க்கலாம் சரியா அதுக்கப்புறம் அடுத்த டைப் கிஃப்த் டைப் வந்து கிளாண்டுலர் எப்பித்தேலியம் தமிழில் சுரக்கும் எப்பித்தீரம்னு சொல்லுவாங்க ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பித்திலம் செல்ஸு ஒரு மாடிஃபை ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க தான் இந்த கிளாண்டுலர் எப்பித்தேலியம் ஓகேவா எதுக்கு ஸ்பெஷல் டைப்னு சொல்கிறாங்க அப்புடின்னா இது செக்கீட் பண்ணுறதில் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்குது ஓகேவா எப்பித்திலம் சர்ஃபேஸில் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கனால இதுக்கு பேர் வந்து கிளாண்டுலர் எப்பித்தீரம்னு சொல்கிறாங்க ஓகேவா இது எங்கெல்லாம் இருக்கப்புனா நம்ம கேஸ்ட்ரிக் கிளாண்டு இறைப்பை சுரப்பியில் அப்புறம் பேனிகேட்டிக் டியூபிள்ஸ் இருக்குது அப்புறம் இண்டஸ்டைனல் கிளாண்ட்ஸ்லையும் இந்த எப்பித்தீலியம் டிஷ்யூ நீங்கள் பார்க்க முடியும் ஸோ எல்லாமே பிக்சரு குறுக்கு உங்களுக்கு தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது காம்பவுண்ட் எப்பித்தீலியம் கூட்டு எப்பித்தீலியம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த எப்பித்தீலியத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா செல்ஸ் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட செல்ஸ் நீங்கள் பார்க்கலாம் சரியா லேர் வந்து ஒரு லேயர் மட்டும் இல்லை ஒரு லேயர் ப்ளஸ் அதுக்கு கூடுதலும் எத்தனை லேயர் இருந்துக்கலாம் அப்படி நிறையா லேயர் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிறதுனால அதனுடைய அப்பியரன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீ பிக்சர்லேயே பார்க்கலாம் அதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா பல அடுக்கு தோற்றம் தர மாதிரி இருக்கும் சரியா ஸோ இங்கிலீஷில் ஸ்டாட்டிஃபைடு அப்பியர்னு சொல்லுவாங்க இந்த பிக்சர்லேயே பார்க்குறீங்களா ஒரு லேயருக்கு மேலே ஒரு இருக்க மாதிரி இருக்கும் அதான் பல அடுக்கு தோற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் அதுக்கு பேர் வந்து ஸ்டாட்டிஃபைடு எப்பித்தியல் செல்ஸ் அப்படிங்குறன்னு சொல்லலாம் சரியா காமன் எப்பித்தியல் தான் இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று செல்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு பேர் வந்து ஸ்டாட்டிஃபைடு எப்பித்தீரியல் செல்ஸ் அப்படிங்கிற சொல்லிக்கலாம் இதுக்கு மெயின் ஃபங்க்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஷ்யூஸ் எங்கெல்லாம் அண்டர் லேயரில் இருக்கோ எங்கெல்லாம் வந்து அண்டர் லேயரில் டிஷ்யூஸ் இருக்கோ அந்த டிஷ்யூஸை வந்து மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்ல இருந்தும் கெமிக்கல் ஸ்ட்ரெஸ்ல இருந்தும் பாதுகாக்கிறது சரியாக ப்ரொடெக்ட் பண்ணுறது யாருக்கு வேலை அப்புடின்னா இந்த காம்பவுண்ட் எப்பித்தீரியத்தோட வேலை தான் ரைட்டா அடுத்த இந்த எப்பித்தீரியம் எங்கெல்லாம் இருக்கும் இந்த காம்பவுண்ட் எப்பித்தீரியம் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடி சர்ஃபேஸ் தான் அதாவது எங்கேயும் ட்ரை ஸ்கின் இருக்கோ சரி ட்ரை சர்ஃபேஸ் இருக்கோ அங்கே இருக்கும் அதுக்கப்புறம் வாய் குழி சரியா ஸோ மாய் சர்ஃபேஸ் ஆஃப் தி பியூக்கல் கேவிடின்னு சொல்லுவாங்க சரி பியூக்கல் கேவிட்டில் இருக்கக்கூடிய மாய்ஸ் சர்ஃபேஸில் இருக்கும் அப்புறம் தொண்டை பகுதியில் இந்த காம்பவுண்ட் எப்பித்தீலியம் இருக்கும் சரியா ஒட்டு மொத்தமாக இந்த எப்பித்தீலிக்கல் டிஷ்யூ வந்து எப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய வாட்டர் ப்ரூஃப் மெம்பரேன் நம்ம ஸ்கின்னுடைய வாட்டர் ப்ரூஃப் மெம்பரேன் அப்படிங்கிற சொல்லிக்கலாம் சரியா ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது கனெக்டிவ் டிஷ்யூ அதாவது அனிமல் டிஷ்யூவில் செகண்ட் டைப் ஓகேவா நிறையா கிளாஸிஃபிகேஷன் போய்கிட்டே இருக்கும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது நான் சொல்ல சொல்ல கதையாக கதையாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரியா இப்போ நான் பார்க்க போகிறது கனெக்டிவ் டிஷ்யூ அனிமல் டிஷ்யூவில் செகண்ட் டைப்பு கனெக்டிவ் டிஷ்யூ ஸோ இந்த கனெக்டிவ் டிஷ்ஷூ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம உடம்புல ஃபுல்லாக நிறையா டாப் டு பாட்டம் இருக்கும் சரி டாப் டு பாட்டம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கக்கூடிய டிஷ்யூ தான் அந்த கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் இன்னப்பீசு அந்த நேம்ல இருக்கப்படுதுன்னா ஸோ கனெக்ட்டிவ் ஸோ டாப் டு பாட்டம் ஃபுல்லாக கனெக்டாக இருக்கக்கூடிய தீசூ தான் இந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டிஷ்யூஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்தெந்த டிஷ்யூஸ்லாம் ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆகுதோ அந்தந்த டிஷ்யூஸுக்கு ஸ்ட்ரக்சர் கொடுக்குறதும் சரி ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குறதும் சரி சப்போர்ட் கொடுக்குறதும் சரி யார் அப்புடின்னா இந்த கனெக்டிவ் டிஷ்யூ தான் சரியா எந்தெந்த டிஷ்யூஸ்லாம் ஆர்கன்ஸாக ஃபார்ம் ஆகுதோ அந்த டிஷ்யூஸ்க்கு வந்து ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் ஒர்க் அப்புறம் சப்போர்ட் கொடுக்கறது இந்த கனெக்டிவ் டிஷ்யூ தான் சரியா நாங்கள் கேட்கலாம் ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கனெக்டிவ் டிஷ்யூவில் என்னென்ன காம்போனன்ஸ்லாம் இருக்குது அப்புடின்னா மேட்ரிக்ஸ் இருக்கும் அப்புறம் கனெக்டிவ் டிஷ்யூஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபைபர்ஸ் வந்து இருக்கும் ரைட்டா அதுக்கப்புறம் இந்த கனெக்டிவ் டிஷ்யூஸை நாலு டைப்பை பிரிக்கிறாங்க அதில் ஃபஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர்னு சொல்லுவாங்க தமிழில் முறையான இணைப்பு டிஷ்ஷூன்னு சொல்லக்கூடியது இந்த கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பரில் என்னெல்லாம் இருக்கும்னா கொலோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோட்டீன் இருக்கும் அப்புறம் ஃபைபர்ஸ் இலைகள் இருக்கும் அப்புறம் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபிப்ளோ பிளாஸ்ட் செல்ஸ் இருக்கும் ஒரு செல்லு செல்லுக்கு பேர் வந்து ஃபிப்ளோ பிளாஸ்டு செல் இதெல்லாம் சேர்ந்து தானது கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கப்புறம் இந்த கனெக்டிவ் டிஷ்யூல ரெண்டு டிஷ்யூஸ் இருக்குது ஓகேவா கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பரில் ரெண்டு டிஷ்யூ இருக்குது அதில் ஃபஸ்ட்டு டிஷ்ஷு நீங்கள் பார்க்க போகிறது வந்து நான் இருக்குது ஏரோலர் டிஷ்யூ சரியா ஏரோலர் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க தமிழில் சிற்றிடை விலையம்னு சொல்லக்கூடியது ஸோ இந்த டிஷ்யூ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செல்ஸும் ஃபைபர்ஸும் இந்த டிஷ்யூஸில் வந்து ஃபஸ்ட்டே பார்த்தோம் செல்ஸ் ஃபைபர்ஸ் தான் இருக்கும் இந்த டிஷ்யூவில் இரள டிஷ்யூவில் வந்து செல்லும் ஃபைபரும் ரொம்ப லூஸாக அரேஞ்சாக இருக்கும் சரியா செல்லும் ஃபைபரும் ரொம்ப ரொம்ப லூஸாக ஒரு செமி ஃப்ளூயிடில் சரியா ஸோ சாய்டும் இல்லை லிக்யூடும் இல்லை அந்த ஒரு ஸ்டேட்டில் லூஸாக அரேஞ்சாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி அரேஞ்சாக இருந்துச்சு அப்புடின்னா அதுக்கு பேர் தான் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப தின்னாக ஃபைனாக த்ரெட்டை வந்து கொடுக்கும் அந்த தின் த்ரெட் எப்படி இருக்கும்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கும் சரியா ஸோ நீங்கள் அசிமினி பாருங்கள் ஒரு அஞ்சாறு கயிறு வச்சுருக்கீங்க ஒரு கயிறுக்கு மேலே ஒரு கயிறு இருக்குது அப்படியே நீங்கள் போட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு டைமில் என்ன இருக்கும் கண்டிப்பாக சென்டரில் ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபே ஃப்ரேம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு கரெக்டாக ஸோ த்ரெட் வச்சிருக்கீங்க அது மேலே மேலே போட்டு விளாடுறீங்க கண்டிப்பாக ஒரு பாக்ஸ் மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி இங்கேயும் அந்த த்ரெட்டு வந்து ஒரு சின்ன லேயர் ஃபார்ம் பண்ணும் சின்ன ஹோலை ஃபார்ம் பண்ணும் அந்த கிராஸ் செக்ஷன் ஏரியாவில் அந்த ஸ்பேஸுக்கு பேர் அந்த கேப்புக்கு பேர் என்ன அப்படின்னா இரோலைன்னு சொல்லுவாங்க ஏஆர்இ ஓஎல்ஏஇ ஸோ அப்படி ஃபார்ம் பண்ணுறதுனால தான் இந்த டிஷ்யூவுக்கு பேர் எரோலர் டிஷ்யூ அப்படி வந்திருக்கு தமிழில் சிட்டடை விலைன்னு சொல்லுவாங்க சரியா ஸோ இதுக்கு மெயின் ஃபங்க்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து மசில்ஸ் கூட ஜாயின் பண்ணுறது எது அப்படின்னா இந்த எரோலர் டிஷ்யூ நம்ம ஸ்கின்னை வந்து மசில்ஸ் கூட ஜாயின் பண்ணுற வைக்கிறது யாருக்கு வேலை இந்த எரோலர் டிஷ்யூக்கு வேலை இது எங்கே நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா மசில்ஸை பார்க்கலாம் அப்புறம் ப்ளட் வெசில்ஸை பார்க்கலாம் அப்புறம் நரம்பு நர்வ்ஸில் கூட இந்த டிஷ்யூ நீங்கள் பார்க்கலாம் சரியா ஸோ எதுக்கு மெயினாக ஹெல்ப் பண்ணு அப்படின்னா நம்ம டிஷ்யூஸ் ஏதாவது இன்ஜூர் ஆகிட்டு அப்படின்னா சரி அதுக்கப்புறம் நமக்கு ஸ்கின்கு கீழே ஏதாச்சும் மசில்ஸ் டேமேஜ் ஆனாலும் சரி அதை வந்து சரிப்படுத்துறது சரியா ஸோ க்யூர் பண்ணுறது ரிப்பேர் பண்ணுறது யார் அப்புடின்னா இந்த இரோலர் டிஷ்யூஸ் தான் சார் ஹெல்ப் இன் டிஷ்யூ ஆஃப்டர் இன்ஜூரி இன்ஜூரிக்கு அப்புறம் டிஷ்யூ ஹெல்ப் பண்ணுறது அதுக்கப்புறம் ஸ்கின்னை வந்து மறுபடியும் மசில்ஸ் கூட சேர்த்து வைக்கிறது யாருக்கு வேலை இந்த இயரோலர் டிஷ்யூவுடைய வேலை அடுத்து பார்க்க போகிறது செகண்ட் டைப்பு அடிப்போஸ் டிஷ்யூ சரியா தமிழில் கொழுப்பு திசுன்னு சொல்லுவாங்க அந்த நேம்லேயே இருக்குது கொழுப்பு ஸோ கொழுப்பு திசு ஸோ இந்த டிஷ்ஷூல என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேட்டும் ஃபேட் மீன்ஸ் கொழுப்பு சரியா எல்லா ஃபேட் செல்ஸ் கொழுப்பு செல்களும் இதில் வந்து கலெக்டாக இருக்கும் கலெக்ஷன் ஆஃப் ஃபேட் செல்ஸ் எங்கேனா இந்த அடிப்போஸ் டிஷ்யூவில் ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஃபேட் செல்ஸ்னு சொல்லிக்கலாம் அல்லது கலெக்ஷன் ஆஃப் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் இல்லை சேம் தான் உள்ள ஃபேட் செல்ஸ் அல்லது அடிப்போஸைட்ஸ் சரியா ஸோ இந்த செல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் இருக்கும் அல்லது ஓவலின்ச்சி அப்படி இருக்கக்கூடியது இது வந்து ஃபேட் ரிசர்வ் ஆயர்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா எல்லா ஃபேட்டும் இங்கே தான் தேங்கி நிற்கிறதுனால இது வந்து ஃபேட் ரிசர்வ் ஆயர் அப்படிங்கிற சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் இது எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்க்யூட்டினியஸ் டிஷ்யூ சரியாக ஒரு டிஷ்யூ பார்த்துருப்போம் சப்க்யூடினியஸ் டிஷ்யூ அங்கே இந்த அடிப்போஸ் டிஷ்யூ இருக்கும் அதுக்கப்புறம் ஹார்ட்டு கிட்னியை சுற்றியும் இந்த அடிபோஸ் டிஷ்யூ இருக்குது சரியா எதுக்கு இருக்குது அப்புடின்னா இந்த ஷாக் அப்சர்வ் பண்ணுறதுக்கு சரியா சப்போஸ் நீங்கள் எங்கேயாச்சும் பைக்ல போகிறீங்க அப்படின்னா இல்லை கார்ல போறீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு குண்டும் குயில விழுந்தீங்க அப்படின்னா டக்குனு உங்களுக்கு பாடி பார்ட்ஸ் வந்து கீழே விழுந்துடக்கூடாது கரெக்டாக கீழே வந்து போச்சு அவ்வளோ முடிஞ்சு ஸோ அந்த சாக்கை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு அப்சர்வ் பண்ணி தான் தாங்கி கொடுக்கும் அந்த அடிப்போஸ் ஷிஷு வந்து தாங்கி வச்சுக்கிடும் ஸோ அதுக்காண்டி தான் என்ன பண்ணுறாங்க அந்த அடிப்போசிஷு இருக்குது நீ பைக்கில் கூட பார்த்துருப்பீங்க பேக்கில் சாக் அப்சர்பர்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா மாதிரி இருக்கும் அதே வேலை தான் இந்த நம்ம பாடியில் வந்து இந்த அடிப்போஸ் ஷிஷு இருக்கு சரி ஆக்டஸ் சாக் அப்சர்பர் எங்கே மெயினாக நம்ம கிட்னிக்கு பக்கத்துலேயும் சரி அதுக்கப்புறம் ஹார்ட் பக்கத்துலேயும் சரி அப்புறம் ஐ பால் கண் பக்கத்துலேயும் சரி இந்த மாதிரி அடிப்போஸ் டிஷ்யூ மெயினாக இருக்கும் சரியா அது மட்டும் இல்லை இதுக்கு இன்னொரு ஃபங்க்ஷம் இருக்குது நம்மளோட பாடி டெம்பரேச்சரை கரெக்டாக ரெகுலேட் பண்ணுறது இன்சுலேட்டர் மாதிரி கரெக்டாக ரெகுலேட் பண்ணுறதும் யாருக்கு வேலை அப்படின்னா அடிபோஸ் டிஷூடே வேலை சரியா ஸோ அடுத்த நீங்கள் பார்க்க போகிறது சப்போர்ட்டிவ் கனெக்டிவ் டிஷ்யூ சரியா அதை ஃபோர் டைப்ஸு கனெக்டிவ் டிஷ்ஷூல ஃபோர் டைப்ஸ் பார்த்தோம் இதுவரை பார்த்து ஃபஸ்ட் டைப்பு செகண்ட் பார்க்க போகிறது சப்போர்ட்டிவ் கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க தமிழில் ஆதார இணைப்பு திசு அல்லது ஸ்கெலிட்டல் கனெக்டிவ் டிஷ்யூ எலும்பு சட்டக இணைப்பு திசுன்னு சொல்லுவாங்க இது வந்து எதுக்குன்னா எங் எந்தெந்த பாடிஸ்லாம் முதுகெலும்பு இருக்கோ சரியா எந்தெந்த பாடிஸ்க்கெலாம் முதுகெலும்பு வெட்டிபேட்ஸ் பாடி எதுலாம் வெட்டிபேட்ஸ் பாடியோ அங்கே அந்த பாடியில் ஒரு என்டோஸ்கிலிட்டன் ஒரு உடல் அமைப்பை வந்து ஃபார்ம் ஆகுது யார் அப்புடின்னா இந்த டிஷ்யூ வச்சு தான் ஃபார்ம் ஆகும் சரியா ஸோ லோகோ மோஷன் நீ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போவீங்க கண்டிப்பாக போவீங்க அப்படி போகிறதுக்கு எந்தெந்த ஆர்கன்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்தந்த ஆர்கன்ஸ்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறது யாருக்கு வேலை அப்படின்னா இந்த சப்போர்ட்டிவ் கனெக்டிவ் டிஷ்யூ தான் அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட்டிவ் கனெக்ட் டிஷ்யூவில் இதெல்லாம் வரும் அப்படின்னா கார்ட்லேஜும் போன்ஸும் குருத்தெலும்பும் எலும்பும் இதில் வரக்கூடிய ஒரு பார்ட்ஸு சரியா ஸோ இப்போ நீங்கள் கார்ட்லேஜ்னால் என்ன போன்ஸ்னால் என்ன பார்க்க போகிறோம் கார்ட்லேஜ் எப்பவுமே சாஃப்ட்டாக இருக்கும் செமி ரிஜிட்டாக இருக்கும் அரை விரைப்பு அதாவது சாலிடும் இல்லை லிக்யூடும் இல்லை அந்த மாதிரி இருக்கும் செமி ரிஜிட் அப்புறம் ஃப்ளெக்சிபிள் நல்லா இங்கே வளச்சி பார்த்துக்கலாம் வளையக்கூடிய தன்மை உண்டு அப்புறம் லெஸ் வேஸ்குலர் குறைந்த நாளம் இருக்கக்கூடிய பார்ட் தான் இந்த கார்ட்லேஜ் சரியா அதுக்கப்புறம் இந்த கார்ட்லேஜில் எல்லாம் இருக்கும் அப்புடின்னா கார்ட்லேஜ் செல்ஸ் இருக்கும் அந்த செல்லுக்கு பேர் வந்து அப்படி இருக்கிறனால அந்த செல்ஸ் இருக்கிறனால பேர் வந்து கோண்ட்ரோசைட்ஸ் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க சிஹெச்ஓ என்டிஆர்ஓ சிஒடிஇஎஸ் கான்ட்ரோசைட்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செல்ஸ் எந்த செல்ஸ் கார்ட்லேஜ் செல்ஸ் இந்த காட்லேஜ் செல்ஸ் எல்லாமே ஃப்ளூயிட் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஸ்பேஸில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் வந்து லேக்கு நோயே அப்படின்னு சொல்லுவாங்க எல்ஏசியு என்ஏஇஇ லேக் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த கார்ட்லேஜ் வந்து எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நோஸ்க்க டிப்பில் இருக்கும் அப்புறம் எக்ஸ்டர்னல் கார் காது இருக்குல்ல காது எக்ஸ்டர்னல் இயரில் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு லென்த்தான போன்ஸ் இருக்குதுன்னா அந்த போனுக்கு எண்டில் இருக்கும் அப்புறம் தொண்டை பகுதியில் இருக்கும் அப்புறம் குரல் வளையத்தில் இருக்கும் லேனிங்ஸ்லேயும் இந்த கார்ட்லேஜ் இருக்கும் சரியா ஸோ பிச்சர்லேயே பார்க்குறீங்களா இதான் அது சரியா ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது போன் எலும்பு இது தெரியும் உங்களுக்கு ரொம்ப சாலிடாக இருக்கும் கல் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும் வளைக்க முடியாது உடைக்க கூட முடியாது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் கரெக்டாக வளைக்க முடியாது உடைக்கலாம் தூ நல்லா தட்டி எடுத்து உடைக்கலாம் பிரச்சனை கிடையாது பட் வளையாது சீக்கிரத்தை வளைய முடியும் நான் ஃப்ளெக்சிபிள் அதுக்கப்புறம் ரிஜிடு சரியா ஸோ விரைத்து இருக்கும் ரிஜிடாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த போன்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் சால்ட்டு நிறையா இருக்கும் ப்ளஸ் கொலோஜன் ஃபைபர்ஸும் இருக்கும் ஸோ அந்த கால்சியம் சால்ட்டும் கொலோஜன் ஃபைபர்ஸ் இருக்கனால தான் அந்த போனுக்கு ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக இருக்குது சரியா அதுக்கப்புறம் இந்த போனுக்கு மேட்ரிக்ஸ் இந்த போன் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல அந்த போன் மேட்ரிக்ஸில் உள்ளே பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரிக் ரிங்ஸ் இருக்கும் வளையங்கள் இருக்கும் அந்த வளையங்கள் இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து லேம்லேயே அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு பார்த்து லேக்னுயே இது வந்து லேம் லேயே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த போன் செல்ஸ் வந்து எங்கே இருக்கும்னா இதுவும் ஒரு ஃப்ளூயில் தான் இருக்கும் போனுக்கு செல்ஸ் வந்து ஒரு ஃப்ளூயில் இருக்கும் ஸோ ஃப்ளூயில் இருக்கிறனால இதுக்கு பேர் வந்து ஓஸ்டியோஸ்டைஸ்ன்னு சொல்லுவாங்க எல்லாமே புக்கில் இருக்குது சரியாக ஓஸ்டியோஸ்டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த செல்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று கனெக்டாக இருக்கும் சரியா ஒரு செல்ஸும் இன்னொரு போன் செல்ஸும் ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கும் சரியா ஸோ இந்த மொத்த நெட்ஒர்க்கும் சேர்த்து என்ன சொல்லுவாங்கன்னா கெனல் உயிரி அப்படின்னு சொல்லுவாங்க சிஏஎன்ஏஐ எல்ஐ சி யூஎல்ஐ சரியா கெனல் உயிரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ புரிஞ்சல ஒரு போன் செல் இன்னொரு போன் செல் ரெண்டு போன்செலுக்குள்ள நெட்வொர்க் கனெக்டிவ் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கனால இருக்கும் அதனால் அதுக்கு பேர் வந்து கேனல் உயிரி அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கப்புறம் இந்த போன் செல்ஸில் கேவிட்டி இருக்கும் ஹாலோ கேவிட்டிஸ் இருக்கும் அந்த கேவிட்டிக்கு பேர் வந்து மேரோ கேவிட்டி வெற்று குழி மஞ்சைன்னு சொல்லுவாங்க சரி ஹாலோ கேவிட்டி ஆஃப் ஸ்பேஸ் வந்து மேரோ கேவிட்டின்னு சொல்லுவாங்க அந்த கேவிட்டில என்ன ஃபில்லாக இருக்கும்னா எலும்பு மஞ்சை ஃபில்லாக இருக்கும் போன் மேரோ வந்து உள்ளே இருக்கும் ஃபுல்லாக ஃபில்லாக இருக்கும் சரியா ஸோ இந்த போன்ஸ் தான் நம்மளுடைய பாடிக்கு ஷேப் கொடுக்குறதும் சரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குறதும் சரி இந்த போனுக்கு வேலை தான் சரியா ஸோ ஒரு கை உடஞ்சிட்டு போன் உடஞ்சுன்னா டக்குன்னு தொங்கிடுவோம் காரணம் அதான் ஃப்ரேம் ஒர்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் கொடுக்குற இந்த போன்ஸ் தான் அது இல்லை அப்படின்னா ஸ்ட்ரக்சர் இருக்காது சரியா அதுக்கப்புறம் இந்த போன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மேக்சிமம் ஆர்கன்ஸு அப்புறம் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கக்கூடிய டிஷ்யூஸு அதெல்லாம் ப்ரொட்டெக்ட் பண்ணுறது சப்போர்ட் பண்ணுற யாருக்கு வேலை அப்புடின்னா இந்த போனுக்கு வேலை தான் சரியா இது எல்லாமே வந்து போன்ஸில் கொடுத்துருப்பாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பட் படிக்கணும் சரியா ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது அதுக்கு முன்னாடி இந்த பிக்சர் பார்க்குறீங்களா ஆஃப் போன் ஸோ பார்த்துக்கோங்க இந்த சர்க்கிள்லாம் தெரியும் உங்களுக்கு சர்க்கிள் ஷேப்பில் வாட்டர் எல்லாமே இந்த பிக்சர்லேயே பார்த்தவங்க தெரியும் ஸோ ரெஃபர் பண்ணிக்கோங்க அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ தேர்ட் டைப்பு சரி டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ ஸோ தமிழில் அடர்த்தியான இணைப்பு திசுன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஃபைபர்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ நம்ம ஃபைபர் மாதிரி இருக்கும் பட் இருக்கும் சரியா அதுக்கப்புறம் ரொம்ப டென்ஸாக பேக்காகிருக்கும் ரொம்ப அடர்த்தியாக திக்காக இது வந்து பேக்காகிருக்கும் இதில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைபர்ஸு அப்புறம் ஃப்ரிப்ளோ பிளாஸ்டு ஸோ மெயின் காம்போனண்ட் இந்த டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூவில் மெயின் காம்போனண்ட் எது அப்படின்னா டெண்டன்ஸும் லிகமென்ஸும் தசை நான்களும் தசை நார்களும் சரியா ரெண்டும் தான் வந்து இந்த டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூவில் பிரின்சிபல் காம்போனன்ஸ் சரியா நீ டெண்டன்ஸ்னால் என்ன லிகமென்ஸ்னால் என்ன அப்படிங்கிற பார்க்கலாம் ஸோ டெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மசில்ஸ் கூட ஒரு போன்ஸ் வந்து கனெக்டாக இருக்குது அப்புடின்னா மசிலும் போனும் கனெக்ட் ஆகும் கனெக்ட் ஆகிறதுக்கு ஜென்ஸுன்னு ஒரு விஷயம் இருக்கும் ஒரு காம்பவுண்ட் இருக்கும் அந்த காம்பவுண்டுக்கு பேர் தான் டெண்டன்ஸ்னு சொல்லுவாங்க சரியா இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கயர் மாதிரி இருக்கும் சரி எனக்கு பார்க்கலாம் டெண்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கயர் மாதிரி அப்படி குளகுலம் இருக்கும் சரி டயர் கயர் மாதிரி இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம ஸ்கெலிட்டல் மசில்ஸையும் போன்ஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த டென்டென்ஸுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும் சரி ஸ்ட்ராங்காக இருக்கும் அது மட்டும் இல்லை ஃப்ளெக்சிபிலிட்டி கம்மியாக இருக்கும் சரி நெகிழியும் தலைமை ரொம்பவுமே கம்மியாக இருக்கும் இந்த டென் இந்த டெண்டன்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொலோஜன் ஃபைபர்ஸ் வந்து பேர்லாம் பண்டில் பண்டலாக ஆகிருக்கும் சரியா அதுக்கப்புறம் இந்த கொலோஜன் ஃபைபரில் வந்து ஃபைபருக்குள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரிப்ளோபிளாஸ்ட் வந்து உள்ளே இருக்கும் சரியா ஸோ இந்த விஷயங்கள் தான் நீங்கள் டெண்டன்ஸில் படிக்க வேண்டியது அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது லிகமெண்ட்ஸ் சரியா ஸோ லிகமெண்ட்ஸ்னால் தமிழில் தசை நார்கள்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப எலாஸ்டிக்காக இருக்கும் நீங்களே பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப எலாஸ்டிக்காக இருக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் சரியா இப்போ மெயின் விஷயம் என்னென்னா போனையும் ஒரு போனையும் கனெக்ட் பண்ணுறது யாருக்கு வேலை அப்படின்னா லிகமென்ஸுக்கு வேலை மசில்ஸையும் தசைகளையும் போன்ஸையும் கனெக்டாகச்சும் டெண்டன்ஸு ரெண்டு போனை கனெக்ட் பண்ண அப்படின்னா அதுக்கு பேர் லெகமென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு மூமெண்ட் இருக்கோ எந்தெந்த ஜாயிண்ட்டில் மூமெண்ட் இருக்கோ அங்கே வந்து கண்டிப்பாக இந்த லெகமெண்ட்ஸை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் பார்க்குறீங்களா பிச்சில் பார்க்குறீங்களா எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து ஜாயிண்டில் மூமெண்ட் இருக்கோ சரியா ஸோ ஜாயிண்ட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணுறது வேலை தான் கரெக்டான மூமெண்ட் கொடுக்குறதும் இதனுடைய வேலை தான் சரியா முட்டு இருக்குது அது ரெண்டு போன்ஸ் இருக்கும் அதில் சென்டரில் பார்த்தா ஒரு சவுமார் இருக்கும் அதான் லிகமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஸோ ரொம்ப ஈஸி ஓகே அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ சரியா திரவ இணைப்பு திசுன்னு சொல்லக்கூடியது ஸோ இந்த ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூவில் எதனால் வரும் அப்புடின்னா ரத்தம் ப்ளட்டும் லிம்பும் வரும் ஸோ ரத்தம் மற்றும் நினை நீர் தான் இந்த ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷூ வரப்போகுது ஸோ அதுக்கப்புறம் இந்த பிளட்டும் லிம்பும் நம்ம பாடியில் மொத்த பாடியில் ஃபுல்லாகவே வந்து சர்க்குலேஷன் இருந்துகிட்டு தான் இருக்கும் இந்த செல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப லூஸாக பேக்காகிருக்கும் சரியா ஸோ செல்ஸ் எல்லாமே லூஸாக பேக்காகிருக்கும் எதுக்கு மேலே இருக்க அப்புடின்னா இன்டர் செல்லுலார் மேட்ரிக்ஸ்க்கு மேலே படர்ந்து இருக்கும் சரி இன்டர் செல்லுலார் மேட்ரிக்ஸுக்கு மேலே இது வந்து படர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு இப்போ ப்ளட்னால் என்ன பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் லிம்புனு நினச்சி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ப்ளட்டை பார்த்துடலாம் ஸோ பிளட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணு விஷயம் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஆர்பிசி டபுள்யூபிசி அப்புறம் பிளேட்லெட்ஸ் ஆர்பிசின்னு சொல்லும்போது தமிழில் சிவப்பணும் அப்புறம் வெள்ளை அணுக்கள் அப்புறம் தட்டுகள்னு சொல்லுவாங்க ஆர்பிசிக்கு இன்னொரு பேர் எரித்தோசைட்ஸு டபிள்யூபிசிக்கு இன்னொரு பேர் லீக்கோசைட்ஸு பிளேட்லெட்ஸுக்கு இன்னொரு பேர் வந்து துரோம்போசைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அப்புறம் பிளட் செல்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக ஒரு ஃப்ளூய்டில் மூவ் ஆகிட்டே இருக்கும் பார்த்துருப்பீங்க பிளட் செல்ஸ் வந்து ஒரு ஃப்ளூயிடில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும் அந்த ஃப்ளூயிட்க்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க சரியா பிளாஸ்மா சரியாக இதில் மறந்துக்கூடாது அப்புறம் அந்த பிளாஸ்மா பார்த்து அப்படின்னா பிளாஸ்மா வந்து ஒரு சர்க்குலேட்டிங் ஃப்ளூயிட் சரியா ஸோ சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஃப்ளூட் தான் இது வந்து நியூட்ரிஷனை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்குது அது நியூட்ரிஷன் மட்டும் இல்லை அது வாட்டராக இருக்கலாம் அல்லது இன்ஆர்கானிக் சால்ட்டாக இருக்கலாம் அல்லது ஆர்கானிக் சப்டன்ஸாக இருக்கலாம் கனிம உப்பாக இருக்கலாம் அல்லது கரிம பொருட்களை வந்து ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது யாருக்கு வேலை அப்படின்னா இந்த பிளாஸ்மாக்கே வேலை தான் சரியா ஓகே நீங்கள் அடுத்து நீ பார்க்க போகிறது ஆர்பிசி சொல்ல பார்க்கலாம் இந்த ஆர்பிசி வந்து எப்படி இருக்கும்னா ஓவல் ஷேப்பில் இருக்கும் சர்க்குலர் ஷேப்லையும் இருக்கும் அதுக்கப்புறம் பை கான்கேவ் டிஸ்க்ளைக்கில் இருக்கும் சரியா செல்ஸ் எல்லாமே பைக் கான்கேவ் டிஸ்க் இருபுற குழித்தட்டுன்னு சொல்லக்கூடியதான் ஸோ பைக் கான்கேவ் டிஸ்க் டஸில் இருக்கும் அப்புறம் நியூக்ளியஸ் வந்து இருக்காது சரி எல்லா செல்ஸுக்கும் நியூக்ளியஸ் கிடையாதுன்னு கிடையாது மெச்சூரான செல்ஸுக்கு வந்து நியூக்ளியஸ் இருக்காது சரியா லேக் ஆஃப் நியூக்ளியஸ் சரியா மெச்சூரான செல்ஸுக்கு வந்து நியூக்ளியஸ் வந்து இருக்காது காணப்படாது ஓகேவா அதுக்கப்புறம் இந்த ஆர்பிசியில் ஒரு விஷயம் இருக்குது என்ன ஹீமோகுளோபின்னு சொல்லுவாங்க இந்த ஹியூமன் குளோபிங்கிற பேர் வந்து ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் சுவாச நிறமின்னு சொல்லுவாங்க சரியா ஸோ கொஸ்டின் கேட்கலாம் ரெஸ்பிரேட்ரி பிக்மெண்ட் எதுவும் கேட்டாங்கன்னு ஹீமோக்ளோபின் இந்த ஹீமோக்ளோபின் எதுக்கு இருக்கு அப்புடின்னா ஆட்சியை வந்து டிஷ்யூஸுக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த ஹீமோக்ளோபின் ரொம்ப யூஸ்ஃபாட் இருக்குது சரியா ஸோ ஆட்யினை வந்து டிஷ்யூஸுக்கு கொண்டு போகிறது யார் அப்புடின்னா இந்த ஹீமோக்ளோபின் அதனால் அந்த பேர் வந்து ரெஸ்பிரேட்ரி பிக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஸோ அடுத்த நீங்கள் பார்க்க போது டபுள்யூபிசி டபுள்யுபிசி பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப லார்ஜாக இருக்கும் பெருசாக இருக்கும் கம்பேர்ட் டு ஆர்பிசி அதுக்கப்புறம் நியூக்ளியஸ் இருக்கும் தெளிவான நியூக்ளியஸ் நீங்கள் பார்க்கலாம் கலர் வந்து இருக்காது சரியா இதுக்கு லைஃப் ஸ்டைன் பார்த்திங்கன்னா டூ டு ஃபோர் டேஸ் ஒரு டபுள்பிசி வந்து ரெண்டுலேருந்து நாலு நாளுக்குள்ளே குழ்குள்ளே இறந்துடும் டூ டு ஃபோர் டேஸு அதே நீங்கள் ஆர்பிசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி டேஸ் ஒரு இருபது நாள்லேருந்து ஒன் டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் அதுக்கு லைஃப் டைம் இருக்கும் அப்புறம் டப்ளியூபி பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பு எப்படி மூவ் ஆகி போதோ அதே மாதிரி தான் நம்ம பாடிக்குள்ளே ஊந்து போகும் ஒரு பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுறது சரியா ஸோ ஒரு பாடியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற யாருக்கு வேலை அப்படின்னா இந்த டபுள்பிசி வேலை தான் அப்புறம் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு கிருமி உள்ளே வருது ஒரு பேத்தேஜ் உள்ள வருது அப்படின்னா அதை என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டபுள்யூபிசி வந்து அப்படியே எடுத்து முழுங்கிரும் அல்லது அதை அழிச்சி விட்டுறோம் ஸோ அதான் வந்து இந்த டபுள்பிசி வேலை இல்லை இந்த டபிள்பிசிசி கம்மியாயிட்டோன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிடும் கண்டிப்பாக நிறைய டிசீஸ் வரும் சப்போஸ் இந்த டபுள்யூபிசி இருக்கு இருக்கப்படின்னா இதுதான் புதுசாக கிருமி வருது அப்படின்னா கண்டிப்பாக இது என்ன பண்ணிடுவோம் அதை அப்படியே வந்து அடித்து கொண்டுரும் அல்லது இது முழுங்கிடும் சரியா நமக்கு வந்து பாடியில் எந்த விதமான பிரச்சனைகளும் வராது ஓகேவா இனி இந்த டபுள்யூபிசி ரெண்டாக பிரிப்பாங்க ஒன்று வந்து கிராண்ட்லோ சைட்ஸ் ஸோ இப்போ கீழே பார்க்கலாம் ஒன்று வந்து கிரானு சைஸு இன்னொன்று வந்து ஏ கிரானோ சைஸு இந்த கிரானுலோ சைஸில் வந்து நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா ஷேப் வந்து இர்ரெகுலர் இருக்கும் சரி ஷேப் வந்து கரெக்டாக இருக்காது இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கும் அதுக்கப்புறம் சைட்டோபிளாஸ்மிக் கிரானுவல்ஸ் இருக்கும் நியூ அதுக்கப்புறம் சரியா சைக்ரோப்ளாஸ்மிக் கிரானுல்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த கிரானுவோ சைஸில் இதெல்லாம் கவர் ஆகும்னா நியூட்ரோஃபில் பேசோஃபில் அப்புறம் ஈஸ்னோஃபில் இந்த மூணும் சேர்ந்து தான் இந்த கிரானோ சைஸ்ன்னு சொல்லுவாங்க செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஏ கிரானுலோ சைஸு இதில் வந்து சைட்டோபிளாஸ்மிக் கிரானுவல்ஸ் இருக்காது கிரானுலோ சைஸில் இருக்கும் ஏ கிரான வந்து என்ன இருக்குது அந்த சைட்டோபிளாஸ்மிக் கிரானுல்ஸ் வந்து இருக்காது அது போக என்ன இருக்கும்னா லிம்போசைட்ஸும் மோனோசைட்ஸும் இருக்கும் எங்கள் ஏ கிரானுலோ சைட்ஸில் கிரானோ சைட்ஸில் இருக்கிறது நியூட்ரோஃபில் பேசோஃபில் ஈஸ்னோ ஏ கிரானோ சைட்ஸில் வந்து இருக்கிறது வந்து லிம்போசைட்ஸும் மோனோசைட்ஸும் இருக்கும் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது பிளட் பிளேட்லெட்ஸ் சரி ரத்த தட்டுகள் இது ரொம்ப ரொம்ப சுமாராக இருக்கும் நியூக்ளியஸ் வந்து இருக்காது நோ நியூக்ளியஸ் இது லைஃப் டைம் வந்து த்ரீ டு ஃபைவ் டேஸு ஒரு பிளட்டு கிளாட் ஆகுறதுக்கு ரத்தம் உரையிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இருக்குது இந்த பிளட் பிளே தான் அதுக்கப்புறம் ஒரு பெரிய போன்ஸ் இருக்குது அப்புடின்னா சரியா ஸோ பெரிய போன் இருக்குது அப்புடின்னா அதில் சின்ன ஒரு ஃப்ராக்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மெகா கார்கியோ சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மெகா காரியோ சைட்ஸ் கேஏஆர் ஒய்ஓ சிஒய்டிஇஎஸ் சரியா ஸோ மெகா காரியோ சைட்ஸ்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இவ்வளோ தான் ப்ளட்டை பருத்தி கொடுத்துருப்பாங்க இடத்துல நீங்கள் பார்க்க போகிற லிம்பு லிம்ப் வந்து ஒரு கலர்லஸ் ஃப்ளூயுடு எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த லிம்ப் வந்து எப்படி வரும் அப்புடின்னா பிளட் கேப்லரிஸ்க்காக ஃபில்டர் தான் சரியா ஸோ பிளட்டு கேப்லேரிஸில் இருந்து புரிஞ்சு எடுக்கப்பட்ட ஒரு லிக்யூடு தான் இந்த லிம்பு புரியுதா உங்களுக்கு வீட்டில் மாவு செய்வோம் ஒரு துணியில் வச்சு நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த ஓட்டை ஓடி கொஞ்சம் மாவு வெளியே வர மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் நான் பிளட்டு கேப்லேர்லேருந்து கொஞ்சம் ஃப்ளூயிடு ஒரு ப்ரெஷரில் வெளியே வரும் அந்த தான் என்ன சொல்லுவாங்க லிம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லிம்பில் வந்து பிளாஸ்மா இருக்கும் சேம் டைம் டபுள்யூபிசியும் உள்ள இருக்கும் அதுக்கப்புறம் எதுக்கு ஹெல்ப்பாக இருக்கு அப்புடின்னா எந்த விஷயத்துக்கு ஹெல்ப்பாக இருக்குது அப்புடின்னா மெட்டீரியல்ஸை வந்து பிளட்டுக்கும் டிஷ்யூஸுக்கும் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த லிம்ப் வந்து ரொம்ப யூஸ்ஃபாக்டிருக்கு புரியுதா அது எதுனால இருக்கலாம் சரியா ஒரு பிளட்டில் இருந்து டிஷ்யூக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்புடின்னா அது கண்டிப்பாக லிம்ப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லிம்பு தேவைப்படுது ஓகேவா சரி அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது மஸ்குலர் டிஷ்யூ ஆமாம் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது மஸ்குலர் டிஷ்யூ தசை திசுக்கள்னு சொல்லுவாங்க ஸோ தசை திசுகள்னு சொல்லும்போது தசை செல்லுகளாக மேடாக இருக்கும் மேடப் ஆஃப் மசில் செல்ஸு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா கான்ட்ராக்டிவ் டிஷ்யூஸ் இருக்கும் சுருங்கக்கூடிய திசுகள் இருக்கும் ஏன்னால் கையை எடுத்துக்கோங்க கையை மேலேத்துக்கு கீழே போடுறீங்க ஸோ கண்டிப்பாக கான்ட்ராக்ட் ஆகக்கூடிய டிஷ்யூஸ் வந்து அதில் இருக்கும் அதுக்கப்புறம் நிறையா மயோஃபைபர்ஸ் இருக்கும் தசை நார்கள் நிறையா இருக்கும் அப்புறம் ஒவ்வொரு மசில்ஸும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா சிலிண்டிக்கல் ஃபைபரால் அரேஞ்ச் ஆகிருக்கும் ஒன்றுக்கு ஒன்று பேரலாக எல்லா சிலிண்டிக்கல் ஃபைபர்ஸும் மசில்ஸ்லேயே அரேஞ்ச் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் இந்த மசில்ஸ் டிஷ்ஷூடைய ஸ்ட்ரக்சரை பொறுத்தும் லொக்கேஷனை பொறுத்தும் இந்த ஃபங்க்ஷனை வந்து மூணு டைப்ஸை பிரிக்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஸ்கெல்டல் மசல் சரியா எலும்பு சட்டக தசைன்னு சொல்லுவாங்க அல்லது வரி தசைன்னு சொல்லுவாங்க சரியா ஸோ இது என்ன பண்ண அப்படின்னா அந்த ஸ்கெல்டல் மசல் என்ன பண்ண அப்படின்னா நமக்கு போன்ஸ் கூட அட்டாச் ஆகிருக்கும் ஓகேவா அட்டாச் டு போன்ஸ்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பாடி மூமெண்ட்டுக்கு கண்டிப்பாக ரொம்ப இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த ஸ்கெல்டர் மசிலை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுனால அதுக்கு பேர் வந்து வாலண்ட்ரி மசில்ஸ்னு சொல்லுவாங்க அல்லது இயக்க தசைன்னு சொல்லுவாங்க அல்லது தன்னிச்சை தசை அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் சரியா ஸோ இங்கே கூட ஃபைபர்ஸ் மசில்ஸ் நிறைய ஃபைபர்ஸ் இருக்கும் அந்த ஃபைபர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும் சிலிண்டராக இருக்கும் அப்புறம் பிரான்ஞ்சஸ் இருக்காது அன்பிராஞ்சு இருக்கும் சரியா ஸோ பிரான்ச்சஸ் இருக்காது ஒன்றுக்கு மேலே ஒன்று அரேஞ்சாக இருக்கும் ஸோ டார்க்கு லைட்டு அப்படி மிக்ஸாக இருக்கனால அதில் ஸ்ட்ரைப் அப்பியரன்ஸ் தெரியும் ஸோ கோடு கூட போட்ட மாதிரி இருக்கும் நீங்கள் பிக்சரே பார்க்கலாம் பார்த்திங்களா இந்த கோடு கூட போட்ட மாதிரி உங்களுக்கு பிக்சர் தெரியும் பார்க்கிங்களா ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள் ஸ்கெல்டர் மசிலில் கோடு கூட அந்த லைட்டு அப்புறம் டார்க்கு ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு கோடு கூட தெரியும் அதனால அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்க ஸ்ட்ரைப் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அதுக்கப்புறம் இந்த இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் சரியா நிறையா நியூக்ளியஸ் இருக்கும் அதனால் மல்டி நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்கே இருக்கப்புனா உங்கள் கையை மேலே தூக்குறீங்க கீழே போடுறீங்க அப்போ பைசப்ஸ்லேயும் ட்ரைசப்ஸ்லேயும் நமக்கு இருக்கக்கூடியது ஸ்கெல்டல் மசல் புரியுதா இது போன்ஸில் அட்டாச் இருக்கும் அப்படிங்க மறந்துறாங்க செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் மசில் ஓகேவா செகண்ட் டைப் வந்து ஸ்மூத் மசில் தமிழ்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மென் தசைன்னு சொல்லுவாங்க அல்லது வரி அற்ற தசைகள்னு சொல்லுவாங்க இது ஸ்பிண்டில் ஷேப்பில் இருக்கும் பார்த்திங்கனா தெரியும் உங்கள் ஸ்பிண்டில் ஷேப்பில் இருக்கும் அப்புறம் சென்டரில் ப்ராடாக இருக்கும் போக போக ஸோ டாப்பும் பாட்டும் போக போக டேப்பர் ராயிட்டே போகும் இங்கே செல்ஸ் நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் செல் நியூக்ளியஸ் அதனால் யூனி செல்ன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஸ்மூத் மசிலில் கோடுகள் இருக்காது ஸ்ட்ரைப்ஸ் இருக்காது அதனால் நான் ஸ்ட்ரைட்டட் மசில்ஸ் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் எதை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ உங்களால் இந்த மசில்ஸை ஓனாக கண்ட்ரோல் பண்ண முடியாது இன் இன்வாலண்ட்ரி மசில்ஸ்னு சொல்லுவாங்க தண்ணிச்சை அற்ற மசில்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் எங்கெலாம் இருக்கப்போனா உங்களுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் லைக் பிளட் மசல்ஸ் இருக்கலாம் அப்புறம் கேஸ்ட்ரிக் கிளான்ஸில் இருக்கலாம் அப்புறம் வில்லியில் இருக்கலாம் அப்புறம் யூனரி பிளேடரில் இந்த மாதிரி செல்ஸ் வந்து இந்த மாதிரி மசில்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த மசில்ஸ் ஸ்மூத் மசில்ஸ் சரியா அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது கார்டியாக் மசில் பிக்சர்லேயே பார்க்கலாம் கார்டியாக் மசில் ஸோ தமிழில் இதய தசைன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டைப்பு எங்கே இருக்குது அப்புடின்னா ஹார்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான் அதனால் தான் கார்டியாக் மசில்னு சொல்கிறாங்க இந்த மசில் சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும் அப்புறம் பிரான்ஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம் சில பிரான்ஞ்சாக இருக்கும் அதுக்கப்புறம் செல்ஸ் வந்து யூனி செல் தான் ஒரே ஒரு செல் தான் இருக்கும் சாரி செல்லுக்கு நியூக்ளியஸ் செய்யா நியூக்ளியஸ் ஒன்று தான் இருக்கும் அதனால் அதுக்கு பேர் வந்து யூனி நியூக்ளேட்டுன்னு சொல்லுவாங்க இதில் பிராஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம் சரியா சரி நிறையா பிராஞ்சஸ் பார்க்கலாம் அந்த பிரான்ஞ்சஸ் எல்லாமே ஜாயிண்டாக இருக்கும் அந்த ஆகிற நெட்வொர்க்குக்கு பேர் பார்த்தீங்கன்னா இன்டர் கலேட்டர் டிஸ்க்னு சொல்லுவாங்க இப்போ சிலையை பார்க்குறீங்களா பிரான்ஞ்சஸ் பார்க்குறீங்க அந்த பிரான்ச்சஸ்லாம் ஒட்டி ஒட்டி இருக்கும் அப்படி தானே அந்த நெட்ஒர்க் என்ன சொல்லுவாங்கன்னா இன்டர் கலேட்டர் டிஸ்க் தமிழில் இடை செருகு தட்டுன்னு சொல்லுவாங்க அப்புறம் இதுவும் பார்த்தீங்கன்னா இன் வாலன்ட்ரி ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது நம்ம பண்ண முடியாது ஆட்டோமேட்டிக்காக அதை நடக்கக்கூடியதான் ஸோ இன்வாலன்ட்ரி மசில்ஸ் அப்படிங்கிற சொல்லிக்கலாம் சரியா ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா காட்டே மசில் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் பட் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் எங்கெங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் எங்கே அட்டாச்சாகும் பார்த்துக்கணும் அப்புறம் கோடு இருக்கா இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்படி கொஸ்டின் அட்டம் பண்ணிக்கலாம் சரியா ஈஸி தானே ஸோ டவுட் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அதுக்கான சொல்யூஷன்ஸ் அதுக்கான ஆன்சர்ஸ் கண்டிப்பாக நான் வந்து கமெண்ட்ஸில் கொடுத்துருவேன் சரியா ஸோ நடத்த பார்க்கும்போது நர்வஸ் இஷ்யூ ஓகேவா ஸோ நர்வ் டிசுல எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நர்வ் செல்ஸ் இருக்கும் அல்லது நியூரான்ஸ் இருக்கும் அதான் என்ன சொல்லுவாங்க நர்ஸ் டிசூனு சொல்லுவாங்க நம்ம பாடியில் இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் செல் எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த நியூரான்ஸ் தான் அப்புறம் இந்த நியூரான்ஸ் எப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நர்வ் டிஷுன்னு சொல்லிக்கலாம் அதாவது அடிப்படை அழகு நரம்பு திசு உடைய அடிப்படை அழகு எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த நியூரான்ஸ் தான் அதுக்கப்புறம் இங்கே ஸோ இந்த நர்வ் டிசு எப்படினு பார்த்தீங்கன்னா நம்ம லென்த்தாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த நியூரானுக்கு ஸோ பிக்சர் பார்த்துக்கோங்க ஒரு செல் பாடி இருக்கும் சரி பாடி இருக்கும் அந்த பாடிக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க சைட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சைட்டனில் வந்து உங்களுக்கு நியூக்ளியஸ் இருக்கும் அதுக்கப்புறம் சைட்டோப்ளாஸும் கண்டிப்பாக இருக்கும் அப்புறம் டென்ட்ரான்ஸ் ஸோ உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர்லேருந்து கொஞ்சம் வளைஞ்சு வந்து போக பார்த்தீங்கன்னா டென்ட்ரான்ஸ் ஸோ டென்ட்ரான்ஸ் இருக்கும் அது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் நிறையா பிரான்ஞ்சஸ் இருக்கும் ஹைலி பிரான்ஜ் ப்ரோட்டோபிளாஸ்மிக் சைட்டான்ஸ்னு சொல்லுவாங்க சரியா ஹைலி பிராஞ்சாக ப்ரோட்டோபிளாஸ்மிக் சைட்டன் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஆட்சான் இருக்கும் நீங்கள் பார்க்குறீங்களா வயலட் கலர் இருக்குல்ல அது ஆட்சான்னு சொல்லுவாங்க அது எங்கேருந்து எங்கே போய் பார்த்துக்கோங்க லாங் ஃபைபர் இருந்து ஒரு சைட் இருந்து இன்னொரு பக்கம் டெர்மினல் பிரான்ச் வரைக்கும் இந்த ஆட்சை வந்து கவர் ஆகிருக்கும் அப்புறம் இதுக்கு என்ன எப்படி இருக்குது அப்புடின்னா என்ன தன்மை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கொசு கடிக்குது அப்புடின்னா இந்த என்ன பண்ணுவீங்க கண்டிப்பாக அடிப்பீங்க அப்படி தானே ஸோ அந்த கொசு கடிக்க இடத்துலேருந்து திரும்பி அடிக்கிறீங்கல்ல அது வரைக்கும் உள்ள கம்யூனிகேஷன் எல்லாமே இந்த நர்வ்ஸாம் பார்த்துட்ருக்கு சரியா ஸோ கொசு கடிக்குது டக்குனு பிரெயினுக்கு போகும் பிரெயின்னா சொல்லும் அப்படின்னு சொல்லும் அப்போ நான் அடிப்பீங்க கரெக்டாக ஸோ அந்த மாதிரியே உங்களுக்கு கம்யூனிகேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற யார் அப்புடின்னா இந்த நர்ஸ் தான் சரியா ஸோ ஹேவ் எவ்ரி டு ரிசியூவ் ஸ்டிம்லி ஃப்ரம் பாடி அண்ட் சென்ட் சிக்னல் டு அதர் பாடி பார்ட்ஸ் அப்படிங்க கொடுத்துருப்பாங்க அதே நீ பார்க்கலாம் சரியா ஸோ அடுத்த ஒரு டூயூனோ பாத்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க டூயுனோ பார்ட்ஸ் எங்கே இருக்குது நான் இருக்குது ஸோ என்னன்னா ஒரு நர்வ் செல் வந்து செல் டிவிஷன் நடக்காது சரியா ஸோ நர்வ் செல்லுக்கு நரம்பு செல்லுக்கு வந்து செல் பிலோ பாட் நடக்காது ஆனால் ஏன் நடக்காது அப்படின்னா அங்கே என்ன இருக்காது சென்ட்ரிஹோல்ஸ் இருக்காது ஸோ சென்ட்ரி ஓல்ஸ் இல்லை அப்படின்னா செல் டிவிஷன் நடக்காது பட் செல் டிவிஷன் இல்லை போனால் உங்களுக்கு க்ரோத் இருக்காது பட் நமக்கு நர் வந்து க்ரோத் இருக்குது கரெக்டாக அப்போ எதனால் க்ரோத்து இருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து ஒரு செல் இருக்குது அந்த செல்லுக்கு பேர் வந்து லியல் செல் ஜிஎல்ஐஏஎல் லியல் செல் அந்த லியல் செல் என்ன பண்ணுன்னா நியூரோஜெனிசிஸ் பண்ணும் ஸோ நியூரோஜெனிசிஸ் மூலயமாட்டு நமக்கு வந்து அந்த நர்வ் செல்லுக்கு க்ரோத் இருக்குது அப்படிங்க கொடுத்துருப்பாங்க அதையுமே தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஓகே கீழே வந்து கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க பீட்டும் கொடுத்து கொடுத்துருக்கான் பாருங்கள் நம்ம செல்ஸ் இருக்குல்ல செல்ஸு எல்லா செல்ஸுமே வந்து டெத் ஆகிட்டாப்புனாலும் சரி அல்லது ரிப்பர் ஆகிட்டனாலும் சரி அல்ல அடிப்பட்டாலும் சரி சரியா எல்லா செல்ஸுமே நீங்கள் திருப்பி கொண்டு வர முடியாது ஓகேவா ஒரு சில செல்ஸ் வந்து அடிப்பட்ட தான் அதுக்கப்புறம் எந்த சேஞ்ச் பண்ண முடியாது அதில் ஒரு சில பார்த்திங்கன்னா நமக்கு ஐ லென்ஸ் இருக்கக்கூடிய செல்ஸாக இருக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பெருமூளை இருக்கில்ல செரிபுரல் காட்டைட்ஸ் அங்கே இருக்கக்கூடிய செல்ஸாக இருக்கலாம் அதெல்லாம் அடிப்பட்டுச்சின்னா உங்களால் திருப்பி கொண்டு வர முடியாது திருப்பி கொண்டு வர முடியாது அதான் சொல்லுவாங்க தலையை அடிபட்டுச்சுன்னா கொஞ்சம் டேஞ்சர்னு சொல்லுவாங்க காரணம் இதுதான் செல்ஸ் டேமேஜ் ஆகிட்டுனா உங்களை திருப்பி வந்து குணப்படுத்த முடியாது சரியா அது போக சில செல்ஸ் இருக்குது அதுக்கு சில லைஃப் டைம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாமே இந்த புக்கில் இருக்குது அதை நீங்கள் பார்க்கணும் சரியா அதில் ஃபஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது குடல் பகுதியில் ஒரு செல்ஸ் இருக்குது செல்க்கு பேர் வந்து எப்பி செல்ஸ் ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இதுக்கு லைஃப் டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைவ் டேஸ் ஸோ ஒவ்வொரு ஃபைவ் டேஸ் இருக்கா அதுவே இறந்துரும் அதுவே திருப்பி ரீஜெனரேட் ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின் உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய செல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ வீக்ஸ் டைம் ஸோ ஒவ்வொரு ரெண்டு வாரத்துக்கு ஒருக்காகவும் உங்கள் ஸ்கின் செல்ஸ் வந்து திருப்பி திருப்பி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் போன் செல் இருக்க செல்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டென் இயர்ஸ் ஒன்ஸ் என்ன ஆகிட்டு இருக்கும் ரீஜெனரேட் ஆகிட்டு இருக்கும் அப்புறம் லிவர் செல் வந்து த்ரீ ஹண்ட்ரட் டேஸ்லேருந்து இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டேஸ் வரைக்கும் இருக்கும் அப்புறம் ஆர்பிசி டபுள்யூபிசி பிளேட்லெஸ் பார்த்துக்கிட்டீங்க எல்லாம் நேராக பார்த்துக்கோங்க ஈஸியாக இருக்கும் சரியா ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது செகண்ட் ஆஃப் ஓகே தேர்ட் ஆஃப் பார்க்க போகிறீங்க அதாவது செகண்ட் ஆஃப் முடிஞ்சு தேர்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல் டிவிஷன் சரியா ஸோ செல் பகுப்புன்னு சொல்லுவாங்க செல் பிளவுபடுதில்லை அதான் செல் பகுப்புன்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா எல்லா செல்லுமே ஓகேவா எல்லா செல்லுமே ரீப்ரொடக்ஷன் நடக்கும் ரீப்ரொடியூஸ் ஆகும் எப்படி ரீப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா பை டிவிஷன் செல் டிவிஷன் சரியா ஸோ இந்த டிவிஷன் ஆஃப் செல்ஸை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த டிவிஷன் ஆஃப் செல்ஸ் இருக்குல்ல அது என்ன சொல்லுவாங்கன்னா செல் டிவிஷன் சொல்லுவாங்க அந்த டிவிஷன் நடக்கும் போது ஆகும் ஒரு டாட்ரு செல் ஃபார்ம் ஆயிரும் ஸோ செல் வந்து பிளவுப்பட்டு போட்டு டாக்டர் செல் அதுக்கு பேர் தான் செல் டிவிஷன் செல் பகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு செல் வந்து டிவைட் ஆகி டாக்டர்ஸில் ஃபார்ம் ஆகிட்டு அப்படின்னா அதுக்கு பேர் செல் டிவிஷன் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான் பட் நிறைய சப்டிவிஷன் போகும் தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள் மார்க் வேணும் பாஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்தாகணும் ஸோ செல் டிவிஷன் மூன்று வகைப்படும் அதில் ஃபஸ்ட் டைப் வந்து ஏ மைட்டோசிஸ் செகண்ட் டைப் வந்து மைட்டோசிஸ் தேர்டு வந்து மீசோசிஸ் ஏ மைட்டோசின்னு சொல்லும்போது டேரக்ட் டிவிஷன் சொல்லுவாங்க அதாவது நேரடி பகுப்பு மைட்டோசிஸ்னால் இன்டைரக்ட் டிவிஷன் மறைமுக பகுப்பு மீசோசிஷனாக ரிடக்ஷன் டிவிஷன் அதாவது குன்றல் பகுப்புன்னு சொல்லுவாங்க இதில் மூணும் கொன்பையொன்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது ஏ மைட்டாசிஸ் ஓகேவா இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளஸ்ட் மாடல் ஆஃப் செல் டிவிஷன் சரியா செல் பகுப்புலேயே வந்து ரொம்ப சிம்பிள் டிவிஷன் இதுதான் எனக்கு ரொம்ப கிளாரிஃபிகேஷன் இருக்காது டக்குன்னு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் இது எங்கே நடக்கும் அப்புடின்னா யூனி செல்லுலார் அனிமல்ஸுக்கு தான் இந்த ஏ மைட்டாசிஸ் அதுக்கப்புறம் எங்கே நடக்கணும் ஏஜான செல்ஸுக்கு சரியா ரொம்ப வயதாகிட்டு அப்படி இருக்க செல்ஸுக்கு நடக்கக்கூடிய டிவிஷன் தான் ஏ ஏமைட்டாசிஸ் அப்புறம் கருப்பை சவு சரியா ஃபோட்டல் மெம்பரின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அங்கேயும் என்ன நடக்கும்னா இந்த ஏ ஏமைட்டாசஸ் நடக்கும் அதுக்கப்புறம் இந்த ஏ ஏமைட்டாசில் என்ன நடக்குன்னு பார்த்துக்கோங்க இந்த பிக்சை நல்லா பாருங்கள் ஃபஸ்ட்டு நியூக்ளியஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும் நியூக்ளியஸ் வந்து லென்த் வைஸாக என்ன ஆகும் கொஞ்சம் லென்த்தாக இல்லாங்கேட் ஆகும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா பிக்சரை பாருங்கள் நல்லா பார்த்துக்கோங்க கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆகும் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்புடின்னா பிக்சரே தெரியும் சரியாக ஒரு ஷேப் இருக்குது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தோரம் மாதிரி என்ன ஆகிட்டு இருக்கும் வாட்டர் பேட்டியாக இருக்கும் அதான் என்ன சொல்லுவாங்க கன்செஷன் சொல்லுவாங்க அந்த கன்சன் பெருசாக பெருசாக டீப்பாக டீப்பாக ஆட்டம் என்ன ஆகிடும் ரெண்டாக ஸ்விட் ஆகி போயிடும் ஸோ ரெண்டு நியூக்ளியோன்னு கிடச்சிடும் சரியா ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அதுக்கப்புறம் ரெண்டு நியூக்ளியஸ் அப்புறம் என்ன ஆகும்னா சைட்டோபிளாசம் அதுக்கப்புறம் டிவைடாக ஆரம்பிக்கும் ஸோ சைட்டோபிளாசம் டிவைட் ஆகி உங்களுக்கு ரெண்டு டாட்டர் செல்ஸை கொடுத்துரும் ரெண்டு செய் செல்ஸை கொடுக்கும் அப்படி கொடுத்ததுக்கப்புறம் வரக்கூடிய ப்ராசஸ் பேர் தான் ஏ மைட்டாசிஸ் ஓகே ரெண்டு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் புரிஞ்சா ஃபஸ்ட் நியூக்ளியஸ் வந்து லென்த் வைஸாக அப்படியே கொஞ்சம் பெருசாகிட்டே போகும் ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இந்த கான்ஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அதில் பிச்சலே பார்க்குறீங்களா அந்த தோர மாதிரி போய் உள்ள சென்டர போய் அவர் ரெண்டாக ஸ்பிட் ஆகிடும் ஸோ ரெண்டாக ஸ்பிட் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு நியூக்லியஸ் கிடைச்சிரும் ஸோ நியூக்ளியஸ் ஸ்பிட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா சைட்ரோபிளாசம் டிவிடாக ஆரம்பிக்கும் ஸோ சைட்ரோப்ளாசம் டிவைட் மொத்தமாக டிவிடாகிட்டனா உங்களுக்கு ஃபைனலாக ரிசல்ட்டிங் என்ன கிடைக்கும் அப்படின்னா டாட் டாட்ரஸல்ஸ் கிடைக்கும் இரண்டு சைசல்ஸ் கிடைக்கும் சரியா ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது மைட்டோசிஸ் ஸோ மைட்டோசிஸ் வந்து யார் கண்டுபிடிச்சாங்க கொடுத்துருப்பாங்க யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஃப்ளெமிங் எயிட்டீன் செவன்டினில் கண்டுபிடிச்சிருப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏ மைட்டோசிஸ் புக்கில் மாட்டாங்க பட் யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ரிமார்ட்ஸ் சரி ஆர்இஎம்ஏஹெச் எயிட்டீன் ஃபார்ட்டி ஒனில் கண்டுபிடிச்சிருப்பாரு மைட்டோசிஸ் வந்து யார் ஃப்ளெமிங் சரி எயிட்டீன் செவன்ட்டி நைனில் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க ஓகேவா ஸோ இதை பற்றி நீங்கள் பார்க்கணும் அப்புடின்னா உங்களுக்கு ஒரு பேரன் செல்லு ஓகே மைட்டோசிஸில் வந்து ஒரு பேரண்ட் செல் வந்து ரெண்டு ஐடென்டிக்கல் டாட்டர் செல்லாக மாறும் புரியுதா ஒரு பேரன் செல் வந்து ரெண்டு ஐடென்டிக்கல் டாட்டா செல்லாக மாறும் ஒவ்வொரு செல்லையும் சரியா நியூக்ளியஸ் வந்து சேம் அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ இருக்கும் ஒவ்வொரு செல்லையும் நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ்குள்ளே வந்து ஒரே மாதிரியான டிஎன்ஏ இருக்கும் ஒரே மாதிரியான குரோமோசம் இருக்கும் ஜீன்ஸும் எப்படி பேரன் செல்லுக்கு ஜீன்ஸ் இருக்கோ அதே மாதிரி டாட்டா செல்லுக்கும் ஜீன்ஸ் இருக்கும் ஓகேவா இதான் வந்து மைட்டோசிஸ் அதனால் இன்னொரு பேரும் சொல்லுவாங்க அந்த மைட்டோசிஸுக்கு ஈக்குவேஷனல் டிவிஷன் சொல்லுவாங்க ஒரு சமய பகுப்புன்னு சொல்லக்கூடியது ஸோ இந்த ஈக்குவேஷனல் டிவிஷனில் ரெண்டு ஈவெண்ட் இருக்குது ஒன்று வந்து காரியோ கைன்சிசிஸ் இங்கே இருக்குது ஓகே ரெண்டு ஃபேஸ் இருக்குது ஒன்று வந்து காரியோ கைனிசிஸ் செகண்ட் பார்த்தீங்கன்னா சைட்டோ கைனிசிஸ்னு சொல்லுவாங்க தமிழில் உட்கரு பகுப்பு இன்னும் வந்து சைட்டோபிளாஸ்மா பருப்பு பகுப்புன்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டுக்கும் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபேஸ் இருக்குது அந்த ஃபேஸுக்கு வேறு இன்டர் ஃபேஸ் நிலைன்னு சொல்லுவாங்க இந்த இடைநிலைன்னு சொல்லும்போது ஒரு செல் வந்து செல் டிவைட் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைம் ஓகேவா ஒரு செல் டிவிஷன் முடிஞ்சிட்டு அடுத்த செல் டிவிஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு எடுத்துக்க டைமை தான் என்ன சொல்லுவாங்க இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க அல்லது நியூக்ளியஸ் வந்து ரெஸ்டிங்கில் இருக்குது ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு பேர் இன்டர்ஃபேஸ் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க தமிழ் இடைநிலை சரியா இடைநிலைன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அடுத்த செல் டிவிஷனுக்கு செல் வந்து தன்னைத்தானே ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு ஓகேவா அடுத்த செல் டிவிஷனுக்கு செல் வந்து தன்னைத்தானே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொன்னாலும் அந்த ஃபேஸுக்கு பேர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா காரியோ கைன்சிஸ் பற்றி பார்க்கலாம் ஒரு நியூக்ளியஸ் வந்து ரெண்டு டாட்டர் நியூக்ளியா டிவைட் ஆகுது அப்புடின்னா அதுக்கு பேர் தான் கேரியோ கைன்சிஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த காரியோ கைன்சிஸில் நாலு ஃபேஸஸ் இருக்குது அதில் ஃபஸ்ட் ஃபேஸ் வந்து ப்ரோ ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ தமிழில் வந்து ப்ரோ நிலைன்னு சொல்லுவாங்க சரியா ஸோ இந்த ப்ரோ ஃபேஸில் வந்து குரோமோசோம் என்ன ஆகும்னா ரொம்ப சின்னதாகும் ரொம்ப ஷார்ட் ஆகும் அதே நேரம் நம்ம திக்காகும் இப்போ ஷார்ட் ஆகதும் திக்காகவும் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா நியூக்ளியஸில் நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் சென்டோசோம் இருக்குல்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ சென்ட்ரோசோம் பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்ப்ரிட் ஆகும் சரியா ஸ்ப்ரிட் ஆகி சென்றி ஹோல்ஸை கன்வெர்ட் ஆகும் ஓகேவா சென்றி கன்வர்ட் கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் என்னாகும்னா செல்லோடைய பகுதி போல்ஸுக்கு போயிடும் ஓகே சென்ட்யூல்ஸ் வந்து ஸ்ப்ரிட் ஆகி சென்ட்யூல்ஸை ஸ்ப்ளிட் ஆகி ஆகும் ஆப்போசிட் போலுக்கு போய் சேர்ந்துடும் ஓகேவா அதுக்கப்புறம் ஒவ்வொரு சென்ட்ரியல்ஸும் சுற்றி என்ன இருக்கும்னா ஆஸ்டர் ரேஸ் இருக்கும் ஆஸ்டர் கதிர் வந்து ஒவ்வொரு சென்ட்ரியல்ஸும் சுற்றி உங்களுக்கு இருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் அதான் ரொம்ப பொறுமையாக சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் தயவு செஞ்சு ஃபுல்லாக தெளிவாக கவனிச்சுக்கோங்க அப்புறம் நோட்ஸ் எடுங்க சரியா அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சென்ட்ரியூலுக்கு சுற்றி சரியா இந்த ரெண்டு சென்ட்யூலுக்கு கிட்டேயும் ஸ்பிண்டில் ஃபைபர் ஸோ ஸ்பின்டுல் இலைகள் வந்து காணப்படும் ரெண்டு சென்ட்யூல்ஸ்க்கு சுற்றியும் ஸ்பிண்டில் இலைகள் வந்து காணப்படும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நியூக்ளியர் மெம்பர் எனும் நியூக்ளியோலஸும் ரைட்டாக செய்யா கொஞ்ச கொஞ்சமாக என்ன ஆயிடும் அப்படியே டிஸ்பேர் ஆயிரும் அப்படியே மறைஞ்சி போயிடும் புரியுதா ஸ்பிண்டில் ஃபைபர் டிஸ் அப்பியர் ஆகும் அதுக்கப்புறம் இந்த நியூக்ளியர் மெம்பரேனும் எனும் நியூக்ளியோலஸும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டிஸ்அப்பியர் ஆகிரும் ரைட்டாக புரிஞ்சா இதான் வந்து ஃப்ரோ ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க செகண்ட் பார்த்தீங்கன்னா மெட்டா ஃபேஸ் தமிழில் மெட்டா நிலைன்னு சொல்லக்கூடியது ஸோ மெட்டா நிலையை இந்த குரோமோசோம் இருக்குல்ல ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா ஸ்பிலிட் ஆச்சுல அதை டூப்ளிகேட்டட் குரோமோசோன் சொல்லுவாங்க அந்த குரோமோசோம் என்ன ஆகுனா இக்யூட்டோரியலில் அப்படியே வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும் இக்யூட்டோரியல அப்படியே அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படி அரேஞ்ச் ஆகிறதுனால அதுக்கு பேர் வந்து மெட்டாஃபேஸ் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க சரியா அதுக்கப்புறம் ஒவ்வொரு குரோமோசோமும் ஸ்பிண்டில் ஃபைபரில் அதனுடைய சென்டோமியர் பேஸ் பண்ணி ஒட்டிகிட்ருக்கும் சரியா ஒவ்வொரு குரோமோசோம்லேயும் இருக்கக்கூடிய சென்டோமியர் வந்து ஸ்பிண்டில் ஃபைபரில் ஒட்டிகிட்ருக்கும் அட்டாச் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் குரோமோசம் இருக்கக்கூடிய சென்ட்ரோமியர் வந்து ரெண்டாக டிவைட் ஆகி குரொமோட்டீனில் அம் அட்டாச் ஆகிரும் புரியுதா குரோமோசம் இருக்கக்கூடிய சென்ட்ரோமியர்ஸ் வந்து ரெண்டாக டிவைட் ஆகி குரொமாட்டீனில் போய் அட்டாச் ஆகிரும் இவ்வளோ தான் என்னது அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது அனாஃபீஸு ஸோ அனாபீஸ்ன்னு சொல்லும்போது அந்த சென்ட்ரோ அந்த குரோமாட்டிஸில் சென்டோமிஸ் இருக்குல்ல அட்டாச் ஆகிருக்குல்ல அது டிவைட் ஆகி ரெண்டு டாட்டர் குரோமாட்டீடா ஃபார்ம் ஆகி போலுக்கு போய் உட்காந்துரும் துருவ போய் போய் உட்காந்துரும் புரியுதா சென்டோமேஸில் அட்டாச் இருக்கக்கூடிய ரெண்டு குரொமாட்டிட்னாவும் டிவைட் ஆகி ரெண்டு டாட்டர்ஸில் டிவைட் ஆகி என்ன ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக போல்ஸை நோக்கி போய் உட்காந்துரும் ரைட்டா ஸோ இதான் வந்து அண்ணா ஃபேஸு அடுத்த நீங்கள் பார்க்க போகிறது டியூலோ ஃபேஸு ஸோ இந்த டியூலோ ஃபேஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு குரோமாட்டிடும் சரியா அல்லது ஒவ்வொரு டாட்டர் குரோமோசோமும் லென்த் ஆகிட்டே போகும் லென்த்தினிங் ஆகிட்டே இருக்கும் லென்த்தாக லென்த் ஆகி என்ன ஆயிரும் ரொம்ப தின் ஆகாகும் தின்னானதுக்கு அப்புறம் உங்களுக்கு குரொமாட்டின் த்ரெட்டாக ஃபார்ம் ஆகிரும் சரியா ஸோ குரொமாட்டின் த்ரெட்டாக ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இந்த ஸ்பிண்டில் ஃபயர் பார்த்தோம்ல இலைகள் ஸ்பிண்டில் இலைகள் அது வந்து பிரேக் ஆகிரும் பிரேக் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்அப்பியர் ஆகிரும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு என்ன ஆகும்னா நியூக்ளியர் மெம்பரேனும் நியூக்ளியஸும் ரீஅப்பியர் ஆகும் ரீஅப்பியர் ஆகும் எங்கே ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு டாட்டா நியூக்ளியஸும் ரீஅப்பர் ஆகும் ஸோ இதான் வந்து டீடோ ஃபேஸ் ஓகேவா ஸோ ரொம்ப ஈஸி தான் கன்வியூன்ஸ் பண்ணக்கூடாது சரியா ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது சைட்டோ கினிசிஸ்ஸு ஸோ ஐட்டோ சொல்லும்போது ஒரு டிவிஷன் நடக்கும் சரியா அந்த டிவிஷன் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு தான் விஷயம் சரியா ஸோ பிக்சர் பாருங்கள் ஸோ டிவிஷன் வந்து சைட்டோபிளாசம் ஸோ சைட்டப்ளாசம் என்ன பண்ணால் ரெண்டு டாட்டர்ஸ் எல்லாம் பிரித்து கொடுக்கும் ஸோ சைட்டோபிளாசம் வந்து ரெண்டு டாட்டர்ஸ் எல்லாம் அதுக்கு கொடுக்குதுல்ல என்னது சைட்டோ கினிசுன்னு சொல்லுவாங்க அது எப்படி டிவைட் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி சுருக்கம் தான் சரியா ஸோ சென்னை சென்டரில் கேப் உள்ள கேப் கேப்புட்டு பிரிஞ்சு போகிறதா சரியா சிம்பிளாக சொல்லணும்னா சைட்டப்ளாசத்தை ச டிவிஷன் ஆஃப் சைட்டப்ளாசம் அதான் இது சைட்டோ கினிசிஸ்ன்னு சொல்லுவாங்க சரியா ஸோ இந்த சை மைட்டோசிஸ் மூலயமா என்னென்ன முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து டிப்ளாய்டு செல் கிடச்சிருக்கும் ஓகேவா அந்த டூ எண்ணுன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு எங்கே இருக்குது என்ன இருக்குது டூ எண்ணுன்னு சொல்லுவாங்க ஓகேவா ரெண்டு டாட்டா செல் டிப்ளாய்டு டாட்டா செல்ஸ் கிடச்சிருக்கும் அதுக்கப்புறம் டிஎன்ஏ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் மல்டி செல் ஆர்கனைசத்துடைய க்ரோத்து அப்புறம் ஆர்க்கு டெவலப்மெண்ட்டு அதுக்கப்புறம் ஒரு பாடிக்கு சைஸ் கூடுது அப்புடின்னா கண்டிப்பாக அங்கே என்ன நடந்திருக்கும் மைட்டோசிஸ் நடந்திருக்கும் அதுக்கப்புறம் ஒரு செல்ஸ் டேமேஜ் ஆகிட்டு ஓகேவா ரிப்பேர் ஆகிட்டு அதாவது டிஷ்யூஸ் வந்து டேமேஜ் ஆகிட்டு அது செல்ஸ் வந்து லாஸ்ட் ஆகிட்டு அதை திருப்பி கொண்டு வர்றதுக்கு கண்டிப்பாக இந்த மைட்டோசிஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் ஆட்டிருக்கும் சரியா ஸோ செல் டிவைட் ஆகி அந்த செல்ஸ் வந்து திருப்பி கொண்டு வந்துடும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த மைட்டோசிஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது மீசோசிஸ் சரியா ஸோ இந்த நேம் வந்து யார் காயின் பண்ணாங்கன்னா ஃபார்மர் எஃப்ஏர் எம்இஆர் நைன்டீன் நாட் ஃபைவ் அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க அதை காயின் பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா செல் டிவிஷன் நடக்கும் அதுலேயும் பர்டிகுலர் என்னெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுன்னா செட்ஸ் செல்ஸும் கேமேஜ்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எல்லாமே வந்து மை மீசோசியில் வந்துடும் அதுக்கப்புறம் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது ரெடக்ஷன் டிவிஷன் சொல்லுவாங்க சரியா குன்றல் பகுப்புன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இது இருக்கக்கூடிய குரோமோசோ நம்பர் வந்து ஹேப்லாய்டு பாதியை ரெடியூஸ் ஆகிரும் குரோமோசோ நம்பர் வந்து ஹேப்லாய்டு என்ன டிவைட் ஆயிரும் எதுலேருந்து டூ இருந்து ஸோ டூ என்ல இருந்து என்ன டிவைட் ஆகிறதுனால இதுக்கு பேர் வந்து ரெடக்ஷன் டிவிஷன் குன்றல் பகுப்புன்னு சொல்லுவாங்க சரியா ஸோ இந்த மீசஸில் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் நாலு டாக்டர் செல்ஸ் கிடைக்கும் நாலு டாக்டர் செல்ஸ் கிடைக்கும் எதிலிருந்து பேரன் இருந்து ஒரு பேரன் செல்லில் இருந்து நாலு டாட்ஸில் கிடச்சா அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மீசோசிஸ் அதே ரெண்டு கிடச்சின்னா ஃபஸ்ட்டு பார்த்துருந்தோன்னே இந்த மீட்டோசிஸ் சரியா ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கணும் அப்புறம் இந்த மீசோசில் ரெண்டு டிவிஷன் இருக்குது சரி மீசோசிஸில் வந்து ரெண்டு இம்பார்ட்டண்டான டிவிஷன்ஸ் இருக்குது அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டைப்பிக் டிவிஷன் சரியா ஃபஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது டைப்பிக் டிவிஷன் அல்லது ஃபஸ்ட்டு மீட்டோட்டிக் டிவிஷன் சொல்லிக்கலாம் சரி ஃபஸ்ட்டு மீசோட்டிக் டிவிஷன் சொல்லிக்கலாம் அல்லது ஹெட்ரோடைப்பிக் டிவிஷன் பகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ என்ன பார்த்தீங்கன்னா செல்ஸ் வந்து டிப்ளாய்டு செல்ஸ் வந்து ரெண்டு ஹாப்ளாய்ட் செல்ஸாக டிவைட் ஆகும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதான் டிப்ளாய்ட் செல்ஸ் வந்து என்ன ஆகும் ரெண்டு ஹாப்ளாய்ட் செல்ஸாக டிவைட் ஆகும் அதுக்கப்புறம் டாட் செல் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேரண்ட்ஸெல்லேருந்து டிஃபர் ஆகும் ஸோ டாட்டர் செல்ஸ் வந்து டிஃபர் ஃப்ரம் பேரண்ட்ஸல் எதில் டிஃபர் ஆகும்னா குரோமோசோ நம்பரில் சரியா ஸோ குரோமோசோ நம்பரில் அந்த டாட்டர் செல்ஸ் வந்து பேரண்ட்ஸில் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும் டைப்பிக் டிவிஷனில் அஞ்சு ஸ்டேஜ் இருக்குது அதில் ஃபஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரோ ஃபேஸ் ஒன் இந்த ப்ரோஃபேஸ் ஒன் வந்து ரொம்ப ரொம்ப லாங் டியூரேஷனுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸு அப்புறம் இந்த ஃபேஸில் வந்து அஞ்சு ஸ்டேஜ் இருக்குது மொத்தம் அஞ்சு ஸ்டேஜ் அது போக இந்த ப்ரோ ஃபேஸ் ஒன்லேயும் அஞ்சு ஸ்டேஜ் இருக்குது அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லெப்டோட்டீன் சரியா இந்த லெப்டோப்டீன் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய குரோமோசன்ஸ் எல்லாமே வந்து அன்காயில் ஆகும் அன்காயில் வேற ஒன்றும் இல்லை ஒரு கயிறு எடுத்துக்கோங்க அந்த கயிறு நீங்கள் பிரித்து அப்படி இருக்கும் அந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும் சரி அன்காயில் ஆகிரும் பார்க்கறதுக்கு த்ரெட்டு மாதிரி இருக்கும் ஸோ நாறு மாதிரி நூல் மாதிரி இங்கே பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த நாறு மாதிரி மாறினதுக்கப்புறம் இது எல்லாமே என்ன ஆகிடும் நியூக்ளியஸில் போய் ஒரு இடத்த பிடிச்சிரும் ஓகேவா இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பொக்கே மாதிரி இருக்கும் சில பூங்கொத்து பார்க்க எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு பார்க்க மாதிரி இருக்கும் அப்புறம் செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா சைக்கோட்டின் ஓகேவா சைக்கோட்டின் ஸோ இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா ரெண்டு ஹோமோலோஜியஸ் குரோமோசோம் சரியா ஒத்திசை குரோமோசோன்னு சொல்லுவாங்க ரெண்டு ஹோமோலோஜினியஸ் குரோமோசோம் என்ன ஆகும்னா ஒன்று அப்ரோச் ஆகி ஆப்போசிட்டாக அப்ரோச் ஆகி ரெண்டும் பேர் ஆயிரும் ரெண்டும் வந்து ஒன்று கொன்று இணஞ்சிரும் சரியா ஸோ இந்த மாதிரி மாறுதில்ல ஸோ பேர் ஆகுது இல்லை ஸோ இந்த ஹோமோலஜியஸ் குரோமோசம் பேர் ஆகுது இல்லை அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க பேர் ஆகிறதுனால பேர் வந்து ஸ்நாயப் சிஸ் எஸ் ஒய் என்ஏ பிஎஸ்ஐஸ் சரியா ஸோ ஸ்னாய் அப்படின்னு சொல்லுவாங்க எதனால் ரெண்டும் வந்து ஒன்று கொண்டு பேர் ஆகிறதுனால ஓகேவா ஸோ தேர்ட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா பச்சட்டீன் பிஏ சிஹெச் டிஇஎன்இ சரியா ஸோ இங்கே என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா குரோமோசம்ஸ் எல்லாமே வந்து லாங்காக பேராக ட்விஸ்டடாக பார்க்கலாம் எல்லா குரோமோசம் வந்து நம்ம லென்த்தாக இருக்கும் பேராக இருக்கும் ட்விஸ்டடாக அந்த தலை பின்னல் மாதிரி கயர் மாதிரி எப்படி இருக்கும் ட்விஸ்டராக நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி பேர் ஃபார்மாக இருக்குல்ல ஸோ அந்த பேர் ஃபார்ம் ஆனதுனால அதுக்கு பேர் வந்து பைவேலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பைவேலண்ட் சரியா அதுக்கப்புறம் ஒவ்வொரு பைவேலண்டும் பைவேலண்ட்டுக்கும் நாலு குரொமாட்டிட் இருக்கும் இப்படிதான் ஒவ்வொரு பைவேலண்ட்டுக்கும் நாலு குரொமாட்டிட் இருக்கும் அந்த குரொமாட்டிட் ஃபார்ம் ஆகுது இல்லை ஸோ அதுக்கு ஒரு ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜுக்கு பேர் வந்து டெட்ராட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஹோமோனஜின்ஸ் குரோமோசும் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரிய ஆரம்பிச்சிடும் ஓகே ஒவ்வொரு ஹோமலஜினியஸும் குரமோசமும் அப்படியே பிரிய ஆரம்பிச்சிடும் பட் ஃபுல்லாக பிரியாது ஓகேவா ஃபுல்லாக பிரியாது இந்த எச் ஷேப்பு நம்ம எச் இருக்குல்ல லெட்டர்ஸில் எச் இருக்குல்ல அந்த எச் வடிவத்தில் உங்களுக்கு வந்து செப்ரேஷன் நடந்துருக்கும் ரெண்டு ஹோமலஜினியஸ் பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்டில் டச்சாக இருக்கும் அப்படி டச்சாக இருக்கனால தான் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷன் குரமோசமாக இருக்கட்டும் அல்ல ஜீன்ஸாக இருக்கட்டும் உங்களுக்கு பாஸ் ஆகி வருது ஓகேவா அதுக்கப்புறம் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா சிஸ்மேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் கோப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எச் ஷேப்பில் இருக்குல்ல அதுக்கு பேர் வந்து சிஸ்மேட்டா சிஹெச்ஐ ஏஏஎஸ் எம்ஏ டிஏஏ தமிழில் வந்து கோப்புகள்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த குரொமாட்டிக்ஸ் எல்லாமே வந்து பிரேக் ஆகிரும் இந்த டைமில் வந்து எல்லா குரொமாட்டிக்ஸும் அப்படியே உடஞ்சிரும் உடஞ்சதுக்கப்புறம் இந்த புரோக்கன் பீஸ் எல்லாமே எல்லாம் கீழே விழுந்துடும் அப்புறம் ப்ரோக்கன் ஆகியிருக்க ஒரு பீஸ் எல்லாமே ஆட்டோமெட்டிக்காக அங்கங்கே மாறி மாறி என்ன ஆயிரும் ஃபிக்ஸ் ஆகிரும் சே சேர ஆரம்பிக்கும் இதுக்கு பேர் வந்து கிராசிங் ஓவர்னு சொல்லுவாங்க சரியா உடஞ்சதுக்கப்புறம் மாற்றி மாற்றி ஜாயின்ட் ஆகிருக்கும் ஸோ அதான் கிராசிங் சரியா கிராசிங் ஓவர்னு சொல்லுவாங்க தமிழ் வந்து குறுக்கு கதிரின்னு சொல்லுவாங்க சரி கிராஸ் ஆகிட்ட ஸோ கிராசிங் ஓவர்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கிராஸ் தான் ஓகேவா ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் டேக்ஸ் ஸ்பேஸ் மரபியல் மறு செயற்கை நடக்கும் சரி ஒவ்வொரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு அந்த ஜீன்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் வரதுக்கு அந்த எட்ஸு அப்படிங்கும் காரணம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி உடஞ்சதுக்கப்புறம் கிராசிங் ஓவர் நடக்கனாலையும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ஓகேவா ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து செகண்ட் ஸ்டேஜ் சரியா செகண்ட் லேஜ் சரி ஃபோர்த் ஸ்டேஜ் சரி ஃபோர்த் ஸ்டேஜ் ஸோ ஃபோர்த் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஸ்டேஜ் அப்படின்னா டிப்ளோட்டின்னு சொல்லுவாங்க டிஐ டிஇஎன்இ டிப்ளோட்டின்னு சொல்லுவாங்க ஸோ இது என்னென்ன இங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் இருக்க குரோமோசில்ஸ் எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று ஸ்ப்ரிட்டாக ஆரம்பிச்சிடும் சரியா எல்லா தனித்தனியாக இருக்க குரோமோசில்ஸ் எல்லாமே வந்து ஆக ஆரம்பிச்சிடும் எப்படி ஸ்ப்ரிட் ஆகும்னா லாங்கி டூன்லாம் ஸ்ப்ரிட் ஆகி ரெண்டு சிமிலர் குரோமோட்டிடாக ஃபார்ம் ஆகிரும் புரியுதா தனித்தனியாக குரோமோசோம்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகி அதுவும் லாங்கிட்யூனில் ஸ்ப்ரிட் ஆகி ரெண்டு ஒரே மாதிரியான குரோமோட்டிக்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும் சரியா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஹோமோலுஸ் குரோமோசோம் இருக்குல்ல அந்த குரோமோசோம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒட்டிச்சு சரியாக ஆச்சு இப்போ என்ன ஆகும்னா ரிப்பல் ஆயிரும் ரிப்பல் ஆகி செப்பரேட் ஆயிடும் ரிப்பல் ஆனதுக்கப்புறம் செப்பரேட் ஆகிரும் செப்ரேட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சிஸ்மேட்டான்னு சொல்லுவாங்க இப்போ கல்விப்பட்டிருப்போம் சிஸ்மேட்டை பார்த்தீங்கல்ல அந்த சிஸ்மேட்டை என்ன ஆகும்னா மூவ் ஆகும் ஓகேவா எப்படி ஆகும் அப்படின்னா சென்டோமியரில் நல்லா குறைஞ்சிக்கணும் சிஸ்டமேட்டா வந்து மூவ் ஆகும் எப்படி மூவாம் அப்படின்னா சென்டோமியரில் இருந்து ஓகேவா சென்டோமியர் இருந்து குரோமோசோம் லென்த்துக்கு ஏத்தாறு போல் மூவ் ஆகும் திருப்பி சொல்கிறேன் சிஸ்டமேட்டாக வந்து மூவ் ஆகும் எப்படி மூவ் ஆகும்னா சென்ட்ரோமியரில் இருந்து குரோமோசோமுக்கு லென்த்துக்கு ஏத்தாறு போல் மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும் ஒரு டயத்துக்கு அப்புறம் அது போக வழி இருக்காது அப்படியே ஸ்டாப் ஆகி டெர்மெண்ட் ஆகி ஸ்டாப் ஆகிரும் ஓகேவா ஸோ இதான் வந்து ஃபோர்த் ஸ்டேஜு ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயக்னசிஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ யா டயக்னெசிஸ் ஸ்டேஜ் இங்கே வந்து என்ன ஆகும்னா பேராக இருக்கக்கூடிய க்ரோமசோம்ஸ் எல்லாமே வந்து ஷார்ட் ஆகி திக்காயிரும் ரொம்ப ஷார்ட் நம்ம சுருங்கும் சுருங்கி சுருங்கும் திக்காக இருக்கும் ஸோ ஷார்ட் ஆகி அப்புறம் சுருங்கி ஷார்ட் ஆகி திக்காயிரும் ஓகேவா அதுக்கப்புறம் நடக்கும்னா நியூக்ளியர் மெம்பரைனும் நியூக்ளியஸும் அப்படியே ஆகிரும் மறைஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் ஸ்பிண்டில் ஃபைபர் கதிர் இலைகள் ஸ்பிண்டில் ஃபைபர் என்ன ஆகும்னா அப்பியரன்ஸ் கொடுக்கும் அதனுடைய அப்பியரன்ஸ் வந்து அதுக்கு தோற்றத்தை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் எது ஸ்பிண்டில் ஃபைபர் ஓகேவா ஸோ இவ்வளோ தான் இந்த விஷயங்கள் ஓகேவா அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது மெட்டாஃபேஸ் ஒன்று மொத்தம் ஃபைவ் ஸ்டேஜ் அதில் செகண்ட் ஸ்டேஜ் வந்து மெட்டாஃபேஸ் ஒன்று இந்த மெட்டாஃபேஸ் ஒன்றில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த குரோமோசோம்ஸ் இருக்குல்ல இந்த குரோமோசோம்ஸ் எல்லாமே வந்து இக்குவேட்டரை நோக்கி மூவ் ஆகிட்டே போகும் ஃபைனலாக இக்குவேட்ரை ரீச் ஆயிரும் ஓகேவா அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு குரோமோட்டிக்ஸ் ரெண்டு குரோமோட்டிக்ஸ் அது குரோமோசம் இருக்கக்கூடிய ரெண்டு குரோமோட்டிக்ஸ் என்ன ஆகுனா செப்பரேட் ஆகாது ஓகேவா குரோமோட்டிக்ஸ் வந்து இங்கே செப்பரேட் ஆகாது அடுத்த தேர்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்ட்ரோமியர் வந்து டிவைட் ஆகாது ஓகேவா பையனை புரிஞ்சுக்கணும் ரெண்டு குரோமோட்டிக்ஸும் வந்து குரோமோசம் இருக்கக்கூடிய ரெண்டு குரோமோட்டிக்ஸும் டிவைட் ஆகாது செப்பரேட் ஆகாது அதேமாதிரி சென்ட்ரோமியரும் டஸ் நாட் டிவைட் டிவைட் ஆகாது இது வந்து இங்கே நடக்கக்கூடியது மெட்டாபிஸ் ஸோல் நடக்கக்கூடியது அட செகண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா அனாஃபேஸ் அனாஃபேஸ் ஒன்று அனாஃபேஸ் ஒன்றில் என்னென்னக்குனா இந்த ஹோமோலஜிஸ் குரோமோசோம் பார்த்தீங்களா அந்த ஹோமோலஜிஸ் க்ரொமோசோமு அப்புறம் ரெண்டு குரொமாட்டீடு அப்புறம் அன்டிவைடட் சென்ட்ரோமியர் சரியா டிவைட் ஆகாமல் கொஞ்சம் சென்ட்ரோமியர் இருக்கும் அது எல்லாமே ஒன்றாகும்னா செல்லோடைய ஆப்போசிட் போல்ஸுக்கு வந்து ட்ராவல் ஆகும் இதெல்லாம் ஹோமோலினிஸ் குரோமோசோம் அப்புறம் ரெண்டு குரொமாட்டீடு அப்புறம் அன்டிவைடட் சென்ட்ரோமியர் எல்லாமே வந்து ஆப்போசிட் போல்ஸ் ஆஃப் தி செல்ஸை நோக்கி ட்ராவல் ஆகும் செல்லோடைய ஆப்போசிட் போலுக்குனாவும் ஆகும் மூவ் ஆகி போகும் ஓகேவா ஸோ இந்த ஸ்டேஜுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டயட் அப்படின்னு சொல்லுவாங்க டிஐஏடி இந்த மாதிரி புரிஞ்சு போதில்ல ஸோ அதுக்கு பேர் வந்து டயட் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபோர்த்து ஃபேஸ் பார்த்தீங்கன்னா டீலோ ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க டீலோ ஃபேஸ் ஒன்று இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இந்த குரோமோசோம்ஸ் இருக்குல்ல அதாவது ஹேப்ளைடு குரோமோசோம் இந்த ஹேப்ளைடு குரோமோசோம்ஸ் எல்லாமே வந்து அதனுடைய போல்ஸை ரீச் ஆனதுக்கப்புறம் அப்புறம் துருவ பகுதியை ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா எல்லாமே அன்காயில் ஆயிரும் கயரை பிரிச்சு எடுத்து அப்படி இருக்கும் அது மாதிரி அன்காயில் ஆயிரும் அன்காயில் ஆனதுக்கப்புறம் ரொம்ப லென்த்தாக வந்து பார்க்கலாம் லென்த்து வயசு நீங்கள் ஹைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நியூக்ளியர் மெம்பரேனும் நியூக்ளியர்ஸும் ரீஅப்பியர் ஆயிரும் திருப்பி வந்துடும் ஃபைனலாக ரெண்டு டாட்டா செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும் சரியா ஸோ அது ஃபிஃப்த் சைட் பார்த்தீங்கன்னா சைட்டோகின்சிஸ்னு சொல்லுவாங்க சைட்டோகின்சிஸ் ஒன்று இங்கே நான் சைட்டோப்ளாசிம் டிவிஷன் நடக்கும் நடந்ததுக்கப்புறம் ரெண்டு ஹேப்லாய்டு செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் ஓகேவா ஃபைனலாக ரெண்டு ஹேப்ளாய்டு செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் ஸோ அடுத்த டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் டிவிஷன் வந்து ஹோமோடைபிக் டிவிஷன் ஸோ ஹோமோடைபிக் டிவிஷனில் வந்து ஆல்ரெடி ஃபார்ம் ஆன ரெண்டு ஹேப்லாய்ட் செல்ஸ் வந்து டிவைட் ஆகி நாலு ஹேப்லாய்ட் செல்ஸாக மாறும் அப்புறம் டாட்டர் செல் பார்த்திங்கன்னா பேரண்ட் செல் மாதிரியே சேமாக இருக்கும் இதில் சேமாக இருக்கும்னா குரோமோசோம் நம்பரில் சேமாக இருக்கும் சரியா பேரண்ட் என்ன செல் குரோமோசோம் இருக்கோ அதே மாதிரி தான் என்ன இருக்கும் டாக்டர் இருக்கும் குரோமோசோம் நம்பர் இருக்கும் ஸோ இதில் வந்து ஒரு அஞ்சு டைப் இருக்குது அதில் ஃபஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது ப்ரோஃபேஸ் டூ இதோட பார்த்தாலும் ஒன் டூ ஒன் ஒன்று பார்த்துருப்போம் இனிமேல் பார்க்க போகல டூ டூன்னு போவோம் சரியா ஸோ ப்ரோபேஸ் டூ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இந்த சென்ட்ரோல் பார்த்துமா சென்ட்ரோயல் அந்த சென்ட்ரோயல் வந்து ரெண்டாக ஆகி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆப்போசிட் போல்ஸை வாக்கி போயிடும் ரெண்டாக டிவைட் ஆகி ஆப்போசிட் போல்ஸை நோக்கி துருவத்தை நோக்கி போயிடும் அதுக்கப்புறம் ஆஸ்டர்ஸும் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸும் அப்பியர் ஆகும் நியூக்ளியர் மெம்பரியன் மெம்பரின் அண்ட் நியூக்ளியஸ் வந்து டிஸப்பியர் ஆகும் புரிஞ்சா ஆஸ்டர்ஸும் ஸ்பின்னும் அப்பியர் ஆகும் தோற்றம் தரும் அதே நேரத்தில் நியூக்ளியர் மெம்ப்ரேனும் நியூக்ளியோரியஸும் டிஸப்பியர் ஆகிரும் ரைட்டாக அடுத்த ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா மெட்டாஃபேஸ் மெட்டாஃபேஸ் டூன்னு சொல்லுவாங்க ஸோ மெட்டாஃபேஸ் டூவில் வந்து இந்த குரோமோசோம்ஸ் இருக்குல்ல குரோமோசோம் அது எல்லாமே வந்து ஈக் மையத்தில் ஈக்யூட்டர் ஈக்யேட்டோரில் வந்து அப்படியே அரேஞ்ச் ஆகிருக்கும் அரேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ரெண்டு குரோமோட்டிக்ஸ் வந்து செப்பரேட் ஆகிரும் ஓகே குரோமோசோம்ஸ் வந்து இக்யூட்டோரில் அரேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அரேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ரெண்டு குரோமாட்டிக்ஸும் செப்பரேட் ஆயிரும் சரியா அடுத்த தேர்ட் ஃபேஸ் பார்த்திங்கனா ஃபேஸ் டூன்னு சொல்லுவாங்க ஃபேஸ் டூவில் வந்து செப்ரேட்டான குரோமோட்டிக்ஸ் வந்து டாட்டர் குரோமோசமாக மாறி ஓகேவா மாறி ரெண்டுமே ஆப்போசிட் போலுக்கு ட்ராவல் ஆகிரும் சரி செப்ரேட்டான குரோமோட்டிக்ஸ் வந்து ஏன்னா உன் டாட்டர் செல்ஸாக மாறினதுக்கப்புறம் ரெண்டும் ரெண்டு போல்ஸ் நோக்கி போயிடும் ஓகேவா அடுத்த ஃபோர்த்து ஃபேஸ் பார்த்தீங்கன்னா டீலோ ஃபேஸ் டூன்னு சொல்லுவாங்க இங்கே என்ன ஆகுனா டாட்டர் குரோமோசம்ஸ் எல்லாமே வந்து சென்டரில் வந்துடும் சரி சென்டர் வந்ததுக்கப்புறம் நியூக்ளியர் மெம்பரேனும் நியூக்ளியோஸும் திருப்பி அப்பியர் ஆகும் ஓகேவா நியூக்ளியர் மெம்பர் என்னும் நியூக்ளியஸும் நியூக்ளியஸ் தான் நியூக்ளியஸும் திருப்பின் ஆகும் அப்பியர் ஆகும் ஓகேவா அடுத்த லாஸ்ட்டாக ஃபிஃப்த் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா சைட்டோகீன்சிஸ் டூன்னு சொல்லுவாங்க இங்கே என்ன ஆகும்னா ஒவ்வொரு ஹேப்ளைடு குரோமோசோம்ல இருந்தும் ஒவ்வொரு ஹேப்லாய்டு டாட்டர் செல் சரியா ஒவ்வொரு ஹேப்ளாய்டு செல்லில் இருந்தும் ரெண்டு செல் ஃபார்ம் ஆகும் அந்த ரெண்டு செல் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நாலு செல் ஃபார்ம் ஆகிருக்கும் எதுலேருந்துன்னா ஹேப்ளைடு நம்பர் ஆஃப் இருந்து ஃபைனலாக ஒரு நாலு செல் ஃபார்ம் ஆகிருக்கும் புரிஞ்சா ஸோ ஹேப்லாய்ட் டாட்டா இருந்து ரெண்டு செல் ஃபார்ம் ஆகும் ஓகேவா அந்த ரெண்டு செல் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாலு செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் அந்த செல்ஸுக்கு வந்து ஹாப்லைட்டு குரோமோசோம்ஸ் இருக்கும் ஓகேவா ஸோ இவ்வளோ வந்து செல் டிவிஷன் ஓகேவா ஸோ மயூ மியூசிஸ் நடக்கனால என்னென்ன நல்லது இருக்குது என்னென்ன சிக்கி மீன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குரோமோசோம்ஸ் வந்து மெயின் ஆகும் பேரண்டுக்கு என்ன க்ரோமோசோம் இருக்கோ சேம் தான் டாக்டர் இருக்கும் உங்கள் அப்பாவுக்கு என்ன குரோமஸமோ சேம் தான் உங்களுக்கு இருக்கும் அது மாற்றம் இருக்காது சரியா ஐ மீன் இந்த கிராசிங் அந்த எட்ஸ் பார்த்தீங்களா இந்த கிராசிங் நடந்ததுனால ஜீன்ஸ் வந்து ஒரு இருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு சப்போஸ் எட்ஸ் ஃபார்ம் ஆகலை அப்படின்னா அது பிரிஞ்சு போகும்போது டச் பிரிஞ்சு போய்ட்டு அப்படின்னா ஜீன்ஸுக்கு காணிகிட்டு இருக்காது வேற ஒரு ஜீன்ஸ் ஃபார்ம் ஆயிரும் சரியா ஸோ டச்சிங் இருக்கிறதுனால ஜீன்ஸ் வந்து மாறாது ஓகேவா இவ்வளோ அந்த லெசன் ரொம்ப பெரிய லெசன் ஓகேவா இதுக்கப்புறம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு டிஃப்ரென்சேஷன் கொடுத்துருப்பாங்க மைட்டோசிஸும் மைசோசிக்கும் அது ஒன்றும் இல்லை நான் பார்த்த விஷயங்களை தான் திருப்பி திருப்பி கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட்டு ரீகால் பண்ணிக்கோங்க பிரச்சனை கிடையாது நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது அசிசியல் நம்ம புக்கை பஸ்டின் பார்த்து தான் ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் இந்த டிஷ்யூ கம்போஸ்ட் ஆஃப் லிவிங் தின் வால்டு பாலிஹெட்ரல் செல் இஸ் டேஷ் உயிருள்ள மெல்லிய சுவருடைய பலகுண வடிவ செல்களை கொண்டுள்ளது திசு எதுன்னு கேட்குறாங்க எது அப்படினா பேரன் கைமா செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் இந்த ஃபைபர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டேஷும் கொடுக்குறாங்க சரியா ஸோ நார்கள் கொண்டுள்ளது டேஷ்னு கேட்குறாங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா பீச் ஆய்ஸ் கரையன் கைமா ஓகேவா தேர்ட் பாருங்க கம்பெனியன் செல்ஸ் ஆர் க்ளோஸ் அசோசியேட் வித் டேஷ் துணை செல்கள் உடன் மிக நெருக்கமாக இணைந்து உள்ளன எதுனா சியூ எலிமெண்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ எது வந்து காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ தமிழில் கீழ்கண்டு எது ஒரு கூட்டு திசுவாகும்னு சொல்லி கேட்குறாங்க ஆன்சர் பார்த்துக்கிட்டீங்கன்னா சைலம் சரியா ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள் ஏரன் கைமா இஸ் ஃபவுண்டின் டேஷ் ஏரன் கைமா எதில் கண்டறியப்படுகிறது அப்படின்னா ஆன்சர் வந்து ஸோ அதெல்லாம் பார்த்த கொஸ்டின்ஸ் தான் டேரக்ட் கொஸ்டின்ஸ் தான் ஹைட்ரோஃபைஸ் வரும் சிக்ஸ் கொஸ்டின் பாருங்கள் ஸ்மூத் மசல்ஸ் அக்கர் இன் டேஷ் மிது மிருதுவான தசை காணப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா யூட்ரஸில் சரியா கர்ப்பையில் அது செவன்த் கொஸ்டின் பாருங்கள் நோ செல்ஸ் டஸ் நாட் கண்டெய்ன் கேட்குறாங்க ஓகேவா ஸோ தமிழில் அந்த கொஸ்டின் இல்லை சரியா நோ செல் டஸ் நாட் கண்டெய்ன் அந்த கொஸ்டின் தமிழ் மீடியத்தில் இல்லை ஸோ இங்கிலீஷ் மீன் ஆன்சர் டெண்டன்ஸ் சரியா ஸோ அடுத்த மேட்ச் அப்படின்னு பாருங்கள் பொறுத்துக்க ஃபஸ்ட் கொஷின் ஸ்க்ரரைஸ் சரியா ஸோ ஸ்க்ரைஸுக்கான ஆன்சர் வந்து ஸ்க்ரன் கைமா அடுத்து க்ளோராப்ளாஸ்ட்டு சரியா ஸோ பசும் கணிகம் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா குளோரன் கைமா தேர்டு வந்து சிம்பிள் டிஷ்யூ ஓகேவா ஸோ சிம்பிள் டிஷ்யூ எளிய தீசுன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து குளன் கைமா ஃபோர்த் பார்த்தீங்கன்னா கம்பெனி டிஷ்யூ துணை செல் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃப்ளோயோம்னு சொல்லுவாங்க ஃபிஃப்த்து கொஸ்டின் ட்ராச்சிட்ஸ் ஸோ ட்ராச்சிட்ஸுக்கான ஆன்சர் வந்து சைலம் ஓகேவா ரொம்ப சிம்பிள் அடுத்த ஃபில்லப்ஸ் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஷின் டேஷ் டிஷ்யூ ப்ரொவைட்ஸ் மெக்கானிக்கல் சப்போர்ட் டு ஆர்கன் எதுனா பெர்மனன்ட் டிஷ்யூ ஓகேவா உள் உறுப்புகளுக்கு திசுக்கள் உறுதியை அளிக்கின்றன ரைட்டா செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் பேரன் கைமா குழந்தைமா ஸ்கலன் கைமா ஆர் டேஷ் டிஷ்யூ டேஷ் டைப் ஆஃப் டிஷ்யூ எது அப்படின்னா சிம்பிள் டைப்பு சரியா ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள் டேஷ் அண்ட் டேஷ் ஆர் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூன்னு சொல்கிறாங்க தமிழில் டேஷ் மற்றும் டேஷ் ஆகியவை கூட்டு ஆகும் எதுனா சைலமும் ஃப்ளோயமும் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள் எப்பித்தீரியர் செல்ஸ் வித் சிலியா ஆர் ஃபவுண்டின் டேஷ் ஆஃப் அவர் பாடி தமிழில் குறு இலை கொண்ட எப்பித்தீரியர் செல்கள் நமது உடலில் டேஷ் பகுதியில் உள்ளன எங்கேனா டிராட்சியால் இருக்கும் ஓகேவா ஃபிஃப்த்து பாருங்கள் லைனிங் ஆஃப் சுமால் இண்டஸ்டைன் இஸ் மேடப் ஆஃப் டேஷ் சிறு குடலில் புறணி டேஷல் ஆனது எது அப்புடின்னா காலம்னார் எப்பித்தீலியம் இதெல்லாம் நம்ம டேரெக்டாக பார்த்த கொஸ்டின்ஸ் தான் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ட்ரூ ஆஃப் ட்ரூஆால்ஸ் சரியாக தவறாக ஃபஸ்ட் குறித்து பாருங்கள் எப்பித்தீரியல் டிஷ்யூ இஸ் எ ப்ரொடெக்டிவ் டிஷ்யூ இன் அனிமல் பாடி ஓகேவா தமிழில் கொடுத்துருங்க எப்பித்தீர டிஷு வந்து விலங்கு உடலில் பாதுகாப்பு திசுவாகும் அப்படின்னு கரெக்டு தான் ட்ரூ தான் செகண்ட் பாருங்கள் போன் அண்ட் காட்லேஜ் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ஏரலர் கரெக்ட் டிஷ்யூன் கொடுத்துருக்காங்க எலும்பு மற்றும் குருத்தெலும்பு ஆகியவை சிட்டிடை இணைப்பு திசுவின் இரு வகையாகும் கொடுத்துருங்க தப்பு அது சப்போர்ட்டிவ் டிஷ்யூ சரியா ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள் பேரன் கைமை இஸ் சிம்பிள் சம்பிள் கொடுத்துருக்காங்க ஸோ தமிழில் பேரன் கைமா ஒரு எளிய டீசும் கொடுத்துருக்காங்க அது வந்து சரியான விடை தான் ட்ரூ தான் ஃபோர்த்து பாருங்கள் ஃப்ளோயம் இஸ் மெய்ட் அப் ஆஃப் ட்ராட்சிஸும் கொடுத்துருக்காங்க தப்பாக கரெக்டாக தப்பு சரியா ஃப்ளோயம் வந்து ட்ராச்சிஸால் இருக்காது சீவ் செல்ஸ் சரியா அது கம்பெனியன் செல்ஸால் இருக்கும் ஸோ ஃபால்ஸு ஃபிஃப்த்து பாருங்கள் வெசல்ஸ் ஆர் ஃபவுண்டின் கோலங்கைமா ஸோ வெசல்ஸ் வந்து கோலங்கம்மை இருக்காது அது சைலம் சரியா ஸோ கோலங்கமைவில் அமைவில் நாளங்கள் காணப்படுகின்றன அப்படிங்கிற தப்பு ஃபால்ஸு சரியா ஸோ இதோடு இந்த வீடியோ முடிஞ்சிச்சு ஓகேவா லெசன் ரொம்ப பெரிய லெசன் தான் ஸோ நானும் இந்த லெசனை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்களுக்கு நான் ஏன்னா முடிஞ்ச எஃபர்ட்டை தான் இந்த கிளாஸ் எடுத்து போட்டிருக்கேன் ஸோ எப்படி இருக்குது உங்களுக்கு புரிஞ்சா இல்லையா ஈஸியாக இருக்கா அப்படிங்க தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சரியாக உங்கள் ஷேரிங் உங்கள் லைக்ஸ் உங்கள் கமெண்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த தான் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் பாய்